ஆதி நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் முப்பத்தி இரண்டாவது வசனத்திலிருந்து நாற்பத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் நாம் யாவருமாக சேர்ந்து வாசிக்க போகிறோம் இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறித்து பொருட்டு இந்த சொப்பனம் பார்வனுக்கு ரெட்டித்தது ஆகையால் விவேகமும் நாணமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எத்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரனை வைத்து பரிபூர்ணமுள்ள ஏழு வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் ஐந்தில் ஒரு பங்கை வாங்கும்படி செய்வாராக அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்து வைப்பார்களாக தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எய்த்து தேசத்தின் மேல் உண்டாகும் பஞ்சமும் உள்ள ஏழு வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாய் இருப்பதற்காக என்றான் இந்த வார்த்தை பார்வனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறு ஒருவன் உண்டோ என்றான் பின்பு பார்வோன் யோசபை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உம்மை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய் உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடங்க கடவார்கள் சிங்காசனத்தின் மேல் மாத்திரம் உனக்கு நான் உனக்கு பெரியவனாய் இருப்பேன் என்றான் பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரிக்குவேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னீட்டு என்று அவனுக்கு முன்பாக தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான் சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறவனுடைய கிருபைக்காக நன்றியப்பா இப்போதும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் நீர் எங்கள் மத்தியிலே பேசுவீராக அடியானை கர்த்தர் நீர் மறைப்பீராக ஆண்டவரே இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய இருதயங்களும் திறக்கப்படட்டும் உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் விதைக்கப்படட்டும் அவைகள் வெறுமையாய் திரும்பாமல் நீர் விரும்பின காரியங்கள் எங்களுக்குள் வாய்க்கும்படி செய்யட்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நாம் வாசித்த இந்த வேத பகுதி யோசைப்புடைய வாழ்க்கையில் எகிப்து தேசத்தில் நடந்ததான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்குறோம் நிச்சயமாக நம்மில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த சம்பவங்கள் நிச்சயமாக நமக்கு தெரிந்திருக்கும் நாமே இதனை பலமுறை நாம் தியானித்திருக்கிறோம் இன்றைக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியத்தை ஆவியானவர் என்னோடு உணர்த்தி எனக்கு இந்த காரியங்கள் மூலமாக சபைக்கு சொல்லும்படி என்னோடு கூட கத்தர் இடைப்பட்டார் அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மாத்திரம் இன்றைக்கு நாம் கவனித்து தியானித்து ஜெபித்து நாம் தேவ் சமூகத்திலிருந்து கடந்து செல்ல போகிறோம் இந்த யோசேப்பை குறித்து நமக்கு நன்றாக தெரியும் இந்த யோசைப்புடைய சகோதரர்கள் யோசேப்பை எகிப்து தேசத்துக்கு அனுப்பி வைத்த காரியத்தை குறித்தும் அனுப்பி வச்சுன்னு சொல்லக்கூடாது விற்று போட்ட காரியமும் நமக்கு நன்றாக தெரியும் அப்படி கத்தர் யோசைப்பை எகிப்து தேசத்துக்கு கொண்டு போய் இங்கே நடந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் பல கத்தர் கடைசியாக யோசேப்பை எதிர்த்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக உயர்த்தினார் என்பதும் நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் இதில் நடுவில் நம்ம சில காரியங்களை தியானிக்கும் போது இதில் நமக்கு புரிந்து படித்து கொள்ள வேண்டிய சில அல்லது ஒரு முக்கியமான ஒரு காரியம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது யோசிப்பு தன்னுடைய சகோதரருக்குள்ளே தன் தகப்பன் வீட்டில் அவன் வளர்ந்து வந்ததை நாம் பார்க்கிறோம் அதிலே அவன் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு சொப்பனத்தை காண்கிறான் அந்த சொப்பனத்தை குறித்து தன்னுடைய சகோதரரோடு அவன் சொல்லும் பொழுது என்னுடைய அறிக்கட்டுகள் உங்களுடைய அறிக்கட்டுகளை விட உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்போ நீ என்ன எங்கள் எல்லோரும் கூட பெரியவனாக இருப்பியா உயர்ந்திருப்பியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சகோதரருக்குள்ளே ஒரு ஒரு எரிச்சல் உண்டாகிறதை நாம் பார்க்குறோம் அதோடு கூட அவன் இன்னொரு சொப்பனத்தையும் காண்கிறான் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் என்னை வணங்கிற்று என்று சொல்லி அவன் சொல்கிறான் அதை கேட்டபொழுது அது அவன் தகப்பனாகிய யாக்கோபுக்கும் அறிவிக்கப்பட்ட பொழுது அவனும் கோபப்படுறான் என்னது நானும் உன் தாயும் உன் சகோதரரும் உன்னை வணங்குவோமா அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல சற்று கோபப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இப்படியெல்லாம் நடந்தபொழுது இவன் சொப்பனத்தின் நிமித்தம் இவன் எல்லாரையும் விட நான் உயருவேன் உங்கள் எல்லாரையும் விட என்னை உயர்த்துவார்ன்ற மாதிரி அந்த சொப்பனத்தின் மூலமாக தன் சகோதரருக்கு அவன் சொன்னபொழுது அவர்கள் இவனை வீழ்த்துவதற்கு ஒரு நேரத்தை தேடுகிறார்கள் அப்பொழுது அவனுடைய தகப்பன் நீ போய் ஆடு மேய்த்து உன்னுடைய சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டுவான்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாரு அப்போ சகோதரர்களுடைய நல்லா இருக்கிறாங்களான்னு பார்க்கறதுக்காக போகிற இந்த யோசிப்பை அவர்கள் சரியான தருணம் பார்த்து இவனை கொன்றுவிடலாம் என்று கொண்டு அந்த குழியில் போட்டலாம் அப்படின்னு முயற்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரூபன் வந்து அதை வந்து அப்படி தலை அதை விடாத அப்படி இல்லை அவனை நம்ம கொல்ல வேண்டாம் அப்படிலாம் சொல்லி அவனை அந்த குழியில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாட்களில் கொஞ்சம் நேரத்தில் அவனை எடுத்து எகிப்துக்கு போகிற இஸ்மவேலரிடத்தில் விற்று போடுகிறார்கள் இந்த இஸ்மவேலர்கள் எகிப்து தேசத்துக்கு சில விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு வியாபாரம் செய்வதற்கு அங்கே புறப்பட்டு போகிறார்கள் இங்கே இருக்கிற தேசத்தில் இருக்கிற சில மேலான காரியங்களை விலை உயர்ந்த காரியங்களை எடுத்துக்கொண்டு எகிப்து தேசத்தில் போய் விற்று இந்த வியாபாரத்துக்காக இந்த இஸ்மவேலர்கள் எகிப்து தேசத்துக்கு போகிறார்கள் அவர்களிடத்தில் இந்த யோசைப்பை ஒரு ஒரு ஆடு மாடு இந்த மாதிரி விற்கிறது போல அவனை அடிமையாக விற்று விடுகிறார்கள் இருபது வெள்ளிக்காசுக்கு யோசைப்பை எகிப்துக்கு போகிற இஸ்மவேலரிடத்தில் விற்று போடுகிறார்கள் அவனுடன் பிறந்த அவனுடைய சகோதரர்கள் இப்பொழுது யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார் அங்கே போய் அங்கே ஒருத்தன் ஒரு ஆள் ஒரு ராஜாவுடைய அதிகாரி யோசேப்பிடத்தில் வந்து மன்னிக்கணும் இந்த இடத்தில் வந்து யோசேப்பை அடிமை வேலைக்காரனாக காசு கொடுத்து அவன் வாங்கிக் கொள்கிறான் அவன் தான் அந்த போத்தி என்று சொல்லி பார்க்குறோம் அவனுடைய வீட்டில் அடிமை வேலைக்காரனாக இந்த யோசேப்பு கொண்டு போகப்படுகிறார் அங்கே வேலை செய்கிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கிருந்து தான் செய்யாத ஒரு தவறுக்காக அல்லது தவறு செய்யாததற்காக எப்படி வேணாலும் சொல்லலாம் செய்யாத தவறுக்காக அல்லது தவறே செய்யாததற்காக இந்த யோசைப்பு சிறைச்சாலைக்கு போகிறார் ஒரு காரணமற்ற அல்லது ஒரு உண்மையற்ற பழியை சுமந்து கொண்டு குற்றத்தை சுமந்து கொண்டு இந்த யோசேப்பு சிறைச்சாலைக்கு போகிறார் அந்த சிறைச்சாலையில் இந்த யோசேப்பு ஒரு சில ஆட்களை சந்திக்கிறார் அதுக்கப்புறம் அதெல்லாம் நமக்கு தெரியும் அங்கே வந்த ரெண்டு பேருக்கு யோசிப்பு சொப்பனத்திலெல்லாம் விளக்கி சொல்லி அவர்கள் கலங்க பண்ணின அவர்களை கலங்க பண்ணினா அவருடைய சொப்பனங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறி அதெல்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் கடைசியாக கடைசியாகனு சொல்ல முடியாது அதுக்கப்புறம் யோசிப்பு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ராஜாவாகிய எகிப்து தேசத்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது அந்த சொப்பனத்தை கண்டு பார்வோன் கலங்கி போகிறார் மீண்டுமாக அதே போல இன்னொரு சொப்பனம் வருகிறது அதையும் கண்டு இந்த பார்வோன் கலங்கி போகும்போது அவர் மிகுந்த பயத்தோடு கூட தன்னுடைய தேசத்தில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் அறிவாளிகளையும் அழைத்து இதுபோல் எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது இந்த சொப்பனத்தை எனக்கு விளக்கி சொல்லக்கூடிய ஞானம் உள்ளவர்கள் யாராகிலும் இருந்தால் எனக்கு விளக்கி சொல்லுங்கள் அதை குறிச்சி ஒரு வியாகுளம் ஒரு பயம் உண்டாயிருக்கிறது என்று அந்த பார்வோன் சொல்லுகிறார் ஆனால் அந்த தேசத்தில் இருக்கிற எந்த ஒரு ஞானியும் எந்த ஒரு அறிவாளியும் அல்லது ஞானவானும் அந்த காரியத்தில் ராஜாவுக்கு உதவி செய்ய முடியாத பட்சத்தில் இப்போ திடீர்னு இந்த ராஜாவோடு இருந்த பான பாத்திரக்காரன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்பாக சிறைச்சாலையில் யோசேப்பை சந்தித்தான் சிறைச்சாலையில் யோசேப்பை அவன் சந்தித்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கலக்கம் உண்டாக ஒரு சொப்பனம் வந்த பொழுது அந்த சொப்பனத்தை சரியாக சரியாகன்றதை விட அந்த சொப்பனத்துக்கு இவன் சொன்ன விளக்கம் நூறு சதவீதம் அப்படியே நிறைவேறி போக அந்த பான பாத்திரக்காரனுக்கு இந்த சிறைச்சாலையில் ஒருவன் இருக்கிறான் யோசேப்பு அவன் அந்நிய தேசத்தான் அவன் நிச்சயமாக இந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லுவான் என்று சொல்லி ராஜாவிடத்தில் அவன் சொல்கிறான் இந்த மாதிரி நான் அவனை சந்தித்தேன் நான் அவனை மறந்துட்டேன் இப்பொழுது நீங்கள் கேட்ட பொழுது எனக்கு அவன் ஞாபகத்துக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி இந்த யோசேப்பை குறித்து அந்த பான பாத்திரக்காரன் ராஜாவிடத்தில் சொல்ல ராஜா அவனை அழைப்பித்து இந்த மாதிரி எனக்கு சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லுன்னு சொல்ல அப்பொழுது யோசிப்பு அருமையான ஒரு காரியத்தை சொல்வார் சொப்பனத்தை சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்வது கர்த்தருக்கு அடுத்த காரியம் நான் அல்ல கர்த்தர் உனக்கு நல்ல வார்த்தையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் நம்ம நான் ரொம்ப டேலண்டான ஆள் அப்படின்னு இல்லை என் கர்த்தர் தான் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லுகிறவர் கொடுக்கிறவர் ஆகவே நான் கற்பனத்தில் நான் கேட்குறேன் கர்த்தர் உனக்கு நல்ல வார்த்தையை கொடுப்பார் என்று சொல்லி அந்த யோசேப்பு பார்வனுக்கு முன்பாக சொல்லி கடைசில கத்தர் அந்த சொப்பனத்துக்கான விளக்கத்தை சொல்லுகிறார் அதில் என்ன விசேஷம் அப்படின்னா அந்த சொப்பனத்துக்கான விளக்கம் அது அந்த சொப்பனத்தை அவர் காணும்போதே அவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருகிறது என்று ராஜாவுக்கு தெரிந்துவிட்டது இதில் ஏதோ ஒரு குழப்பம் வருது ஏதோ ஒரு தீமை வருகிறது ஏன்னா அதை பார்க்கும்போது அவருக்கு கலங்குகிறது இருதயம் ஆனால் இந்த யோசிப்பு என்னன்னா அந்த சொப்பனத்துக்கான விளக்கத்தை மாத்திரமல்ல அந்த அந்த சொப்பனத்தில் சொல்லப்பட்ட ஆபத்தில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான கர்த்தருடைய ஆலோசனையை யோசிப்பு சொன்னான் இப்ப நம்ம நிறைய பேர் சொப்பனம் சொல்லுவாங்க சொப்பனம் பாம்பு வந்துச்சு வந்துச்சு பன்னி வந்துச்சு விளக்கம் கேட்டு பாருங்க மலிவு விலையில் இது மாதிரியான ஆவிக்குரிய கலாச்சாரங்கள் அதிகமாக பெருகிவிட்டது கல்ச்சர் த ஆக்சுவல் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்னைக்கு புறப்பட்ட உடனே தரிசனம் சொப்பனம் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் அப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சு புறப்பட்டு வந்துச்சு சரி பார்த்தேன்னா விளக்கத்தை சொல்லு யோசைப்பு பார்க்கல கர்த்தர் யோசைப்போடு இருந்தார் அந்த சொப்பனத்துக்கான விளக்கத்தையும் சொன்னான் அந்த சொப்பனத்தில் சொல்லப்பட்ட ஆபத்திலிருந்து வெளிவருவதற்கான தேவனுடைய ஆலோசனையை விழாவறியா விளக்கமா தெளிவா கிளாரிட்டியா சொன்னான் தான் தெய்வ மனுஷன் நீங்கள் ஆட்கள் சொப்பனம் சொல்லுவான் அது வந்துச்சு இது வந்துச்சு இப்படி வந்துச்சு எப்படி என்னாச்சு தெரியல அதுக்கு என்ன அர்த்தம் தெரியல கத்தர் என்ன சொல்கிறது தெரியல இதெல்லாம் குழப்பத்தினாவி நான் சொல்லுவேன் தங்களை மிகப்பெரிய ஆவிக்குரிய ஆட்கள் என்று காண்பித்து கொள்ளும்படி பொய்யான காரியங்களை சொல்லுகிற காரியம் இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி பொய்யான கல்ச்சரில் ஒட்டிக்கிட்டு மெய்யான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள் பொய்யான கல்ச்சரில் ஒட்டிக்கிட்டு மெய்யான ஆவிக்குரிய வெளிப்பு வெளிப்புக்காடுகளை பெற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள் நான் விளையாட்டாக ஒரு விஷயம் சொல்லுவேன் நீங்கள் கோச்சிக்கூடாது ஒரு பாப்பா அவங்க அப்பாட்ட கேட்டுச்சான் அப்பா எங்கள் பாடத்தில் குதிரையை பற்றி எங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க குதிரையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லித்தான் உடனே அந்த அப்பா குதிரை தானே நான் உன்னை கூப்பிட்டு போய் காட்டுறேன்னு சொல்லிவிட்டு பிள்ளையத்துக்கு தோட்டில் போட்டுட்டு எங்கடா குதிரை இருக்குதுன்னு தேடி போனார் அந்த ஊரில் பீச்சில் இருக்கு குதிரையை கிடைக்கல இப்படியே தேடி தேடி போயிட்டு அவரும் ரொம்ப டென் வந்து போயிட்டார் பிள்ளையை தூக்கிட்டு எவ்வளோ தூரம் அழகிடுது கடைசியில் அந்த பிள்ளை ஏப்பா வீட்டிலேருந்து புறப்படும் போது எப்படி சொன்னீங்க குதிரையை காட்டுறேன்னு சொன்னீங்களே இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்குறீங்க குதிரையை காட்டுறீங்க காட்டவே மாட்டேங்கிறாங்க உங்களுக்கெல்லாம் முடியாதா உங்களால் ஒரு சாதாரண குதிரை கூட என்ன காட்ட முடியாதா அப்படின்னு அந்த பிள்ளை கேட்டுருச்சு தெரியாமல் அந்த அப்பாவுக்கு ஒரு வந்துருச்சு நீங்கள் குதிரையை காட்டாமல் நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சுற்று சுற்றுன்னு சுற்றிட்டு கடைசியில் குதிரையே இல்லை கடைசியில் அங்கனக்குள்ள ஒரு கழுதை இருந்துச்சு அவர் கேட்டார் ஏம்மா உங்கள் டீச்சர் என்ன சொன்னாங்க குதிரையை பற்றி அப்படின்னு குதிரை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னாங்க சரி ஓகே குதிரைக்கு ஒரு வால் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி ஓகே குதிரைக்கு நாள் கால் இருக்குதுன்னு சொன்னாங்க ஓகே குதிரைக்கு மண்டை இப்படி இருக்குன்னு சொன்னாங்க ஓகே குதிரை உடம்புலலாம் ரோமமாக இருக்குன்னு சொன்னாங்க ஓகே அப்படி யோசிச்சு பார்த்தாரு இன்னைக்கு இந்த பிள்ளைக்கிட்ட அவமானப்படுறத விட இந்த கழுதையை குதிரையாக்கி விடலாம் என்று இதாமா குதிரை அப்படின்னா அப்பா அப்படின்னா அது மேலே ஏறி நான் போகலாமான்னு கேட்டுச்சு அந்த பிள்ளையை தூக்கி அது மேலே உட்கார வச்சுட்டு அப்படிலாம் இருக்கு அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு அவ்வளோதான் ஆனால் அந்த பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் இப்போ என்னன்னா நாளைக்கு இவர் கூட்டி போய் உண்மையான குதிரையை எங்கேயாவது கூட்டி போய் காட்டால் கூட அந்த குள்ளே சொல்லுவோம் இல்லை இல்லை இது கழுதை இது குதிரை இல்லை அப்படின்னு நான் வருத்தத்தோடு இதை சொல்லுகிறேன் நிறைய பேர் தங்களை மிகப்பெரிய ஆவிக்குரிய ஆட்கள் என்று நினைத்து கொண்டு நினைத்து கொண்டு மாயையான சில காரியங்களை பற்றி கொண்டு உண்மையான வெளிப்பாடுகளை இழந்து போயிருக்கிறார்கள் ஆமேன் இந்த பெரும்பாலும் சொப்பனம் சொல்றவங்க தரிசனம் சொல்றவங்க அவங்க கிட்ட நாலு வசனத்தை கேட்டு பாருங்க ஒழுங்கா பைபிள் படிக்காத ஆளா இருக்கும் ஒழுங்கா சொல்லுங்க இப்போது ஒரு பிள்ளையை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்குறோம் சேர்த்த உடனே அந்த பிள்ளைக்கு முதல்ல என்ன சொல்லி தருவாங்க சொல்லுங்கள் ஏபிசிடி சொல்லித் தருவாங்க என்னம்மா அதுக்கடுத்து ஆ தமிழ் மீடியம் ஸ்கூலாக இருந்தால் ஆனால் அவனா சொல்லி தருவாங்க அதுக்கப்புறம் ஒன் டூ த்ரீ சொல்லி தருவாங்க அதுக்கப்புறம் கூட்ட சொல்லித் தருவாங்க அப்புறம் கழிக்க சொல்லி தருவாங்க அப்புறம் கடன் வாங்கி கழிக்க சொல்லி கொடுப்பாங்க எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க நம்ம ஆட்கள் எப்படின்னா நான் இப்போ பேசிகிட்ருக்கே அவங்க அவங்க வந்து எங்களுக்கு ஸ்கூல் வேணாம் ஒன் டூ த்ரீ வேணாம் ஆனா ஆனா வேணாம் ஏபிசிடி வேணாம் நேரடியாக எங்களை நீங்கள் என்ன வாங்கிடுங்க பிஹெச்டி டாக்டர் ஆக்கிருங்க எனக்கு எது வேணாம் ஒன் டூ த்ரீ வேணாம் ஏபிசிடி வேணாம் கடன் வாங்கி கழிக்க வேணாம் நேராக எங்களை டாக்டர் ஆக்கிருங்க அப்படின்வாங்க நான் சொல்கிறேன் அப்படி ஒரு ஒரு முறைமை இந்த உலகத்தில் கிடையவே நான் ஏன் சொல்கிறேன்னா கர்த்தர் நம்முடைய கைங்களில் எல்லா கையிலையும் என்னத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படி தான் ஒரு சபையில் ஒரு பிரசங்கத்துக்கு போயிருந்தேன் அந்த இடத்துல முன்னாடி நின்று ஒரு அம்மா பயங்கர உற்சாகமாக கைதட்டி ஆராதனை பண்ணிகிட்டு இருந்தாங்க அன்னிய பாஷையெல்லாம் அடித்து பக்கத்தில் கொள்ள அடித்து நொறுக்கிடுவாங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு போயிட்டுருந்தாங்க சரின்ட்டு இதே மாதிரி தான் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனம் சொன்னோன்னே அந்த அம்மா முதல்ல திருப்புனாங்க பைபிளை நான் கூட ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் பரவாயில்ல சீக்கிரமாக ஆதி அமைத்து இருப்பாங்கன்னு பார்த்தா நேராக இன்டெக்ஸ் பேஜுக்கு போகிறாங்க போயிட்டு ஆதி ஆதி ஓ ஒன்றாவது பக்கத்தில் தான் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஆதி அமைத்து எடுக்கிறாங்க இந்த லெவலில் இருந்துட்டு தரிசனம் சொப்பனோ விளக்கம் ஃபஸ்ட்டு இது தான் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் அடிப்படை சொல்லுங்கள் இது அவன் பைபிள் படிக்க மாட்டான் பைபிளில் எந்த வசனம் எங்கே இருக்கும் தெரியாது யார் யாரை பார்த்தா எதுவுமே தெரியாது நான் அப்படி தான் முதல்ல சர்ச்சுக்கு போகும்போது இயேசுவுக்கும் ஏசாவுக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழ்த்துட்டு இருந்தேன் இயேசுக்கும் ஏசாவுக்கும் ஏசாயாவுக்கும் வித்தியாசமே தெரில என்னடா எங்கே பார்த்தாலும் ஏசு ஏசுன்னு வருதுன்னு பார்த்துட்டு இருந்தேன் அந்த மாதிரி ஆளாக தான் இருக்கிறாங்க நான் ஏன் இதை இப்படி சொல்கிறேன் அப்படின்னா வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அடிப்படையானது பைபிள் ரீடிங் பைபிள் மெடிடேஷன் வேர்ட் ஆஃப் காட் இஸ் வெரி 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 ஃபண்டமெண்டல் இன் அவர் கிறிஸ்டியன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார் கர்த்தர் என்னோடு கூட வசனத்தின் மூலமாக பேசுகிறார் கர்த்தர் என்னோடு கூட பிரசங்கங்கள் மூலமாக பேசுகிறார் கர்த்தர் என்னோடு கூட என்னுடைய சிந்தனையில் என்னோடு கூட பேசுகிறார் கர்த்தர் சில நேரங்களில் தரிசனங்களில் சொப்பனங்களில் என்னோடு கூட பேசுகிறார் நான் மயிலாப்பூருக்கு வந்தப்ப இந்த சிக்னலை கத்தர் என்னுடைய தரிசனத்தில் காமிச்சு தான் இந்த இடத்துக்கு வர சொன்னார் பதின பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி ஸோ தரிசனத்திலும் என்னோடு கூட கத்தர் பேசுகிறார் சொப்பனத்திலும் கத்தர் என்னோடு கூட பேசுகிறார் ஆனால் எல்லாவற்றுக்கும் அடிப்படை இந்த வேத வசனங்கள் ஏன்னா ஒரு சில ஆட்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் தங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஆலோசனை என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற பல காரியங்கள் வேத வசனங்களுக்கு எதிரானவைகள் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா ஒரு சில ஆட்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனை தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கிற தேவ சித்தம் என்று நினைத்து கொண்டிருக்கிற பல விஷயங்கள் வேத வசனத்துக்கு எதிரானவிகளாக இருக்கிறது எப்படி தேவன் தாம் எழுதி கொடுத்த வார்த்தைகளுக்கு விரோதமாக அவர் ஒரு ஆலோசனை உங்களுக்கு கொடுக்க முடியும் ஹவு கேன் அ கவுன்சில் ஆஃப் காட் பி அகைன்ஸ்ட் ஹிஸ் வேர்ட் ஆஃப் காட் தேவனுடைய ஆலோசனை எப்படி தேவ வார்த்தைக்கு விரோதமாக இருக்க முடியும் ஏன்னா இவன் புரிஞ்சுக்கிட்டான்ல இவனுக்கு தேவ வசனம் தெரியாது அதனால் என்னத்தையோ பார்த்து என்னத்தையோ கேட்டு எதையோ கண்டு இங்கே ஒன்று அங்கே ஒன்று இப்படியே பார்த்து கடைசியில் தேவ வார்த்தைக்கு விரோதமான ஒரு ஆலோசனையை தேவ ஆலோசனை என்று நினைத்து கொண்டு வாழ்கிற கத்தருடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் தான் சொல்கிறேன் ஏபிசிடி படிங்க அதுக்கப்புறம் ஒன் டூ த்ரீ படிங்க அதுக்கப்புறம் கூட்டல் கழித்தல் படிங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க பித்தகாரஸ்தீரம் படிங்க டென்த் படிங்க டுவெல்த்து படிங்க பிஎஸ்சி படிங்க எம்எஸ்சி படிங்க எம்ஃபில் படிங்க அப்புறமா டாக்டரேட் பண்ணுங்க எடுத்தோடனே டாக்டரேட் போயிடாதீங்க உங்கள் அடிப்படையில் நீங்கள் விழுந்து விடுவீர்கள் என் தேவன் சொப்பனங்கள் மூலமாக பேசுகிறார் என் தேவன் தரிசனங்கள் மூலமாக பேசுகிறார் அதற்கு முன்னாடி நீங்கள் நல்லா பைபிளை படிங்க என் தேவன் என்னோடு கூட நினைவுகள் மூலமாக சொப்பனங்கள் மூலமாக வேத வசனங்கள் மூலமாக எல்லா விதத்திலும் கத்தர் பேசுகிறார் ஆனால் என்னுடைய வாழ்க்கையின் அடிப்படை நான் வேத தியானங்களை அணுதினமும் தியானிக்கிறேன் வேத வசனங்களை அணுதினமும் வாசிக்கிறேன் படிக்கிறேன் தியானிக்கிறேன் அதுதான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்கிறது இந்த பைபிளை படிக்காம சொப்பனம் பார்க்கறேன் தரிசனம் பார்க்கறேன் விளக்கம் சொல்றேன்னு தெரிஞ்சுங்க அப்படிப்பட்ட ஆள்களை பார்த்தா என்கிட்ட சொல்லுங்க தப்பு அடிப்படை புரோட்டோகாலே தப்பு யூ மஸ்ட் ரீட் அண்ட் மாஸ்டர் இன் த வேர்ட் ஆஃப் காட் அதுக்கு நடுவில் கர்த்தர் உங்களோடு பேசுவார் அப்படி பேசும்போது எப்படி இருக்குண்ணா கர்த்தர் உனக்கு சொப்பனத்தின் மூலமாக பேசுவதும் வேத வசனங்களும் ஒன்றை ஒன்று ஒருபோதும் கான்ட்ராடிக் பண்ணவே பண்ணாரு இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தர் சொன்னார் அதை சொன்னார் இதை சொன்னார் கர்த்தர் சொன்னார்னா கர்த்தருடைய வசனத்துக்கு அது எதிராக இருக்கவே முடியாது கர்த்தர் இந்த பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்தார் அந்த சொப்பனத்தை பார்வோன் யோசைப்பிடத்தில் சொன்னார் பார்வோன் சொப்பனத்துக்கு விளக்கத்தை மாத்திரம் சொல்லவில்லை அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை மாத்திரம் சொல்லவில்லை அந்த சொப்பனம் ஒரு ஆபத்து அந்த ஆபத்தில் இருந்து தேசம் ஏழு வருஷம் மிகப்பெரிய பஞ்சத்தில் விழுந்து அழிந்து போகிற அந்த ஆபத்தில் இருந்து தேசத்தை காப்பதற்கான ஒரு அருமையான தேவ ஆலோசனையும் இந்த யோசைப்பு அந்த பார்வோனுக்கு சொன்னார் இப்படி அவர் சொன்ன பொழுது இதில் நம்ம ஒரு கவ ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியிருக்குது முதல்ல யோசைப்பு போத்தி பாரிடத்தில் இருந்தான் ரெண்டாவது யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான் சிறைச்சாலை காவலாளி இவனுக்கு மேலே இருக்கிறான் அப்புறம் யோசைப்பு பார்வனுக்கு முன்பாக நிற்கிறான் ஆனால் இந்த மூன்று நிலையிலுமே இந்த மூன்று சூழ்நிலையிலுமே மற்ற யாருடைய வாழ்க்கையிலும் நாம் கண்டிராத ஒரு வித்தியாசத்தை யோசைப்புடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும் ஆமேன் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக தியானிக்கணும் இப்போது முதலாவது பார் யோசேப்பை சில காசை கொடுத்து பணத்தை கொடுத்து ஒரு அடிமை வேலைக்காரனாக பார் யோசேப்பை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறான் யோசைப்பு போத்திப்பாருடைய வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட நேரத்தில் வேலை செய்கிற இந்த போத்தி பார் என்ன செய்கிறான்னா சில வேலைக்காரர்களுக்கு அதிபதியாக அல்லது சில வேலைக்காரர்களுக்கு அதிகாரியாக யோசிப்பு வைக்கிறான் நீ வேலை நல்லா செய்கிறப்பா அதனால் நான் என்ன செய்கிறேன் ஒரு சில வேலைக்காரர்களுக்கு உன்னை அதிகாரியாக வைக்கிறேன் நீ இந்த டிபார்ட்மெண்ட்டை நீ பார்த்துக்கோ இந்த காரியத்தை நீ என்ன செஞ்சுக்கோ பார்த்துக்கோ அப்படின்னு கொடுக்குறான் முதல்ல அவன் வேலை செய்த வேலை ஆசிர்வதிக்கப்பட்டது அதுக்கப்புறம் அவன் கையில் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு அந்த டிபார்ட்மெண்ட்டே ஆசிர்வதிக்கப்பட்டது அப்படிப்பட்டதான அந்த சூழ்நிலையில் இவன் பார்க்குறான் இவன் கையில் எது கொடுத்தாலும் ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு மொத்தத்தையும் தூக்கி அவன் கையில் கொடுத்துட்டான் மொத்தத்தையும் தூக்கி இந்த வீட்டில் நான் எஜமானன் என்னை ஊற்று என்னை தவிர இந்த வீட்டில் இருக்கிற எல்லாமே உன்னுடைய பொறுப்பில் தான் இருக்குது இந்த வீட்டில் என்னை தவிர எல்லாமே உன் பொறுப்பில் தான் இருக்குது நீ எல்லாவற்றையும் பார்த்துக்கோள் ஏன்னா நீ எதில் கை வச்சாலும் உன் தெய்வனாகிய கர்த்தர் உன் நிமித்தம் என்னை ஆசிர்வதிக்கிறார் ஆகவே உன் கையில் நான் எல்லாத்தையுமே கொடுக்குறேன் நீ பார்த்துக்கொள் என்று போத்தி பார் அவன் கையில் கொடுத்தான் நம்பர் ஒன் அப்புறம் இவன் செய்யாத தவறுக்காக அல்லது தவறு செய்யாததற்காக இந்த யோசிப்பு சிறைச்சாலைக்கு போக வேண்டிய கட்டாயம் அங்க போனா இந்த சிறைச்சாலை எப்படிப்பட்ட சிறைச்சாலைன்னா சாதாரண காரியம் இல்லை ராஜாவுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களை கடுங்காவல் தண்டனையில் வைக்கிற ஒரு விசேஷமான சிறைச்சாலை இப்போ நம்ம ஊர்ல கூட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சிறைச்சாலை இருக்குது அது மாதிரி இந்த சிறைச்சாலை எப்படிப்பட்ட சிறைச்சாலைன்னா ராஜாவுக்கு விரோதமாக தவறு செய்கிறவர்களை குற்றம் செய்கிறவர்களை கடும் காவலில் வைக்கிற ஒரு மோசமான சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையில் யோசிப்பு கொண்டு போகப்படுகிறார் இப்போ அங்கே போய் அந்த சிறைச்சாலையில் இவர் நல்லா அடி வாங்கி நல்லா வேலை செய்வார் அப்படின்னு பார்த்தா அந்த சிறைச்சாலையினுடைய அதிபதி அல்லது அதிகாரி என்ன சொல்கிறான் நீ வேலை செய்ய வேண்டாம் இந்த சிறைச்சாலையில் நீ என்ன செய்ய வேண்டாம் சொல்லுங்க வேலை செய்ய வேண்டாம் இங்கே வேலை செய்கிற இங்கே சிறை கைதிகளாக இருந்து வேலை செய்கிறவர்களை வேலை வாங்குகிற வேலை உனக்கு தருகிறேன் இந்த இந்த கைதிகளுக்கு நீ என்னவாக இரு தலைவனாக ஒரு அதிகாரியாக நான் தான் அதிகாரி ஆனால் என் வேலையெல்லாம் என்ன செஞ்சுக்கோ நீ செஞ்சுக்கோ அப்படின்ட்டு நீ அதிகாரியாக இருந்துட்டு விட்டுட்டான் முதல்ல போத்திப்பார் என்ன செஞ்சார் ரெண்டாவது சிறைச்சாலையின் அதிகாரி என்ன செஞ்சார் மூன்றாவது பார்வோன் இப்போ இவங்க தான் சும்மா ஏதோ ஒரு சாதாரண அதிகாரிகள் அப்படின்னு நினச்சா மொத்த சமஸ்த எகிப்து சாம்ராஜ்யத்துக்கும் பார்வோனாக இருக்கிற ராஜாவாக இருக்கிற பார்வோனுக்கு முன்னாடி இப்போ யோசிப்பு நிற்கிறார் நீங்கள் நம்ம சும்மா அப்படியே படிக்கிறதுனால பார்வோன் ரொம்ப சாதாரண ஆள்லாம் நீங்கள் நினச்சிக்கிடாதுங்க அந்த நாட்களில் நீங்கள் வரலாற்றை திருப்பி பார்த்தால் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் எகிப்து சாம்ராஜ்யம் மிக செழிப்பான மில ஆசீர்வாதமான மிக பெரிய சாம்ராஜ்யம் ஒரு மிகப்பெரிய உள்ள அதிகாரமுள்ள சாம்ராஜ்யம் இந்த எகிப்து சாம்ராஜ்யம் அந்த சமஸ்த எகிப்து சாம்ராஜ்யத்துக்கும் தல ராஜாவாக இருக்கிற இந்த பார்வோன் அவன் முன்னாடி இந்த யோசேப்பை கத்த நிறுத்தும் போது எவ்வளோ நேரம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டாங்கன்னு யோசித்து பாருங்கள் இந்த பார்வோனும் இந்த யோசிப்பும் எவ்வளவு நேரம் ரெண்டு பேரும் பேசினார்கள் என்று யோசித்து பாருங்கள் இவன் அந்த சுத்தத்தை சொன்னான் சொப்பனத்துக்கான விளக்கத்தை சொன்னால் அது மொத்தமே ஒரு அதிகாரத்துக்குள்ளே தான் இருக்குது நம்ம சில வசனங்களுக்குள் படித்து முடித்து விட்டோம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்துலேருந்து நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூணுக்குள்ளே நம்ம படித்து முடிச்சிட்டோம் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருந்த பேச்சுவார்த்தைகளே அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி சொப்பனம் பார்த்தேன் இது இருக்குது அவன் எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டான் அந்த விளக்கத்தை கூட சொல்லி முடித்துவிட்டு அதற்கான ஒரு தேவ ஆலோசனையும் அவன் சொல்லிவிட்டான் நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா ஒரு அதிகாரியை ஏற்படுத்துனீங்கன்னா உங்கள் அதிகாரத்துக்கு கீழே ஆளை வச்சிங்கன்னா அவர் வந்து எல்லாவற்றையும் வாங்கி வைத்தாருன்னா இந்த பஞ்சகாலத்துக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் தேசம் அழிந்து விடாதபடி காக்கப்படும்னு ஒரு அருமையான தேவ ஆலோசனையும் சேர்த்து அந்த சுருக்கமாக யோசிப்பு சொல்லிவிட்டார் அவன் சொல்லி முடித்தவுடனே முப்பத்தி எட்டாவது வசனத்தில் அவன் சொல்லி முடித்தவுடனே பார்வோன் சொல்லுகிற அந்த காரியத்தை பாருங்கள் அப்பொழுது வாசிப்போம் சேர்ந்து அப்பொழுது பார்வோம் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான் தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் ஒருவன் உண்டோ என்றான் நல்லா கவனித்து பாருங்கள் இப்ப இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ நேரம் பேசினாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேசியிருப்பாங்களா இவ்வளோதான் விஷயம் இல்லை ஒரு அதிகபட்சம் பத்து நிமிஷம் பேசியிருந்திருக்கலாம் காரியங்கள் விளக்கப்படுகிறது நீர் ஒரு அதிகாரியை ஏற்படுத்தி உம்முடைய அதிகாரத்துக்கு கீழே வச்சு அவன் மூலமாக தேசத்தில் இப்படி ஒரு காரியத்தை பார்வோனாகிய ராஜாவாகிய நீர் செய்வீராகனு சொன்ன உடனே அடுத்து பார்வோனுடைய பதில் முப்பத்தி ஆறாம் வசனத்திலிருந்து வாசிங்க தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சம் உள்ள ஏழு வருஷங்களுக்காக தேசத்துக்கு ஒரு வைப்பாக இருப்பதாக என்றான் இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாக கண்டது இவ்வளவுதான் அடுத்து பார்வோன் சொல்லுகிற வார்த்தை தேவ ஆவியை பெற்ற அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான் இவன் முடிவு எடுத்துட்டான் இந்த விளக்கத்தை சொல்லி கொண்டிருக்கும் போதே இந்த தேவ ஆலோசனையை சொல்லி கொண்டிருக்கும் போதே பார்வோன் முடிவு செஞ்சிட்டான் இந்த அவன் சொன்ன அதிகாரி இந்த யோசிப்பு தான் என்பதை பார்வன் என்ன செஞ்சிட்டாரு சத்தமாக சொல்லுங்கள் முடிவு முடிவு அவர் என்ன செஞ்சுருக்கலாம் ஓகேப்பா நீ சொன்ன மாதிரி உன்னையை நான் என்ன செஞ்சிடறேன் அதிகாரியாக ஏற்படுத்தி விடுகிறேன் நீ ஜனங்களிடத்தில் தானியத்தை வாங்கி சேர்த்துவை என் அதிகாரி நீ சொன்ன மாதிரி ஏன் அதிகாரத்துக்கு இல்லை நீ இருப்ப ஓகே எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு அவன் அதிகாரின்னு ஆக்கியிருக்கணும் தானே பார்வோன் பார்வோன் என்ன செய்கிறாரு நாற்பதாம் வசனத்தில் நீ என் அரண்மனைக்கு இருப்பாய் உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள் சிங்காசனத்தில் மாத்திரம் உனக்கு நான் பெரியவனாய் இருப்பேன் பின்னும் பார்வோன் யோசைப்பை நோக்கி பார் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோத்திரத்தை கலற்றி அதை யோசிப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு ஒடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்தில் தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி கொண்டு தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறி கூறுவித்து எகிப்த தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான் இப்போ நல்லா கவனிங்க யோசேப்பு சொன்ன ஆலோசனை அது வந்து உணவு சம்பந்தப்பட்ட ஆலோசனை தானியங்களை ஒரு அதிகாரி சேமித்து வைக்க வேண்டும் என்று தான் சொன்னான் இன்ஃபேக்ட் அதுதான் கத்தர் கொடுத்த ஆலோசனை இப்போ எகிப்து தேசம் முழுமைக்கும் ஒரு அதிகாரி வேணும்னு எங்கே தேவை வந்துச்சு இப்போ இந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட் மேபி இதெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு அதிகாரி வேணும் அதுக்கு தேவையான அதிகாரங்களை அவனுடைய கையில் கொடுத்து தேசம் முழுவதும் இந்த மாதிரி யோசனை பெறு ஒரு அதிகாரியை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் அவர் வந்து உங்களிடத்தில் எல்லாம் வாங்கி கொள்வார் நீங்கள் வாங்கி கொடு நீங்கள் கொடுங்கள் அது சேமித்து வைக்கப்படும் அப்படிலாம் சொல்லியிருக்கலாம்ல ஆனால் இந்த பார்வோன் என்ன செஞ்சான்னா சிங்காசனத்தில் மாத்திரம்தான் நான் உனக்கு மேலே இருப்பேன் இந்த ஈர்த்து தேசம் முழுமையும் உன்னுடைய அதிகாரத்துக்கு கீழிருக்கும் இந்த தேசத்தில் உ உன் கட்டளை இல்லாமல் உன் அனுமதி இல்லாமல் ஒருவனும் கை காலை கூட என்ன செய்யக்கூடாது அசைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கலட்டி அவனுடைய கையில் போட்டு முத்திரை மோதிரம்னா என்னென்னு உங்களுக்கு நல்லா சொல்லியிருக்கிறேன் எஸ்தரின் புத்தகத்துல நம்ம படிச்சிருக்கிறோம் அப்போ அந்த முத்திரை மோதிரத்தை ராஜாவுடைய கையிலிருந்து கலட்டி அதை பார்வன் மன்னிக்கணும் அதை யோசைப்புடைய கையில போட்டு இப்போ நீ தான் எல்லாத்துக்கும் அதிகாரி இங்க உன் பேச்சு கேட்காம யாரும் கை கால கூட அசைக்க கூடாது சிங்காசனத்துல மாத்திரம் நான் உனக்கு மேலே உட்காந்துக்கிறேன் இப்போ நீங்க இந்த மூன்று பேரையும் ஒப்பிட்டு பாருங்கள் யாரு போத்தி பார் ரெண்டாவது சிறைச்சாலை அதிகாரி மூன்றாவது பார்வோம் இவங்க மூணு பேரும் என்ன வேலை செஞ்சாங்க கிட்டத்தட்ட ஒரே காரியத்தை தான் செய்தார்கள் கிட்டத்தட்ட இந்த மூன்று பேரும் ஒரே காரியத்தை தான் செஞ்சாங்க ஏன்னா அவங்க அவங்களுடைய சூழ்நிலைகள் வேற அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டாங்களே ஒழிய இந்த மூன்று பேரும் முழுமையாக இந்த யோசைப்பை நம்பி தன்னுடைய பொறுப்புகளையெல்லாம் பொறுப்புகளைன்னு சொல்கிறத விட தன்னுடைய அதிகாரங்களையெல்லாம் யோசிப்புடைய கரத்தில் கொடுத்து ஒருத்தன் நான் வந்து என் வேலையை பொறுப்பை ஒரு ஆள்கிட்ட கொடுத்து பொறுப்பா இந்த வேலையை பார்த்துக்கோப்பான்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை ஆனா எனக்கு இருக்கிற அதிகாரத்தை எல்லாம் அவங்ககிட்ட கொடுத்து இந்த சேரில் மாத்திரம் சிங்காசனத்துல மாத்திரம் நான் உனக்கு மேலே உட்காந்துக்கிறேன் மற்றபடி என்னுடைய முழு அதிகாரமும் உங்கையில கொடுத்துட்டேன் இந்த முத்திரை மோதரமும் உங்கையில தான் இருக்கும் அதிகார மோதரமும் உங்கையில தான் இருக்கும்னு கொடுக்குறேன் அப்படின்னா நான் சொல்றேன் இந்த பார்வன் சொன்ன வார்த்தையை நன்றாக கவனித்து பாருங்கள் தேவ ஆவியை பெற்ற மனுஷனாகிய இந்த யோசிப்பை போல வேறொருவனும் இல்லை அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான் அப்படின்னா இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை வந்து நம்ம இப்போ இவ்வளோ நேரம் இது வந்து ஒரு ஒரு கதையாக ஒரு வரலாறாக நடந்த ஒரு சம்பவமாக நாம் கண்டோம் கவனித்தோம் இந்த இவ்வளவு இந்த மூன்று பேருமே இந்த யோசைப்பை அவர்கள் முழுமையாக நம்பி அவனுடைய அவர்களுடைய பொறுப்புகளை மாத்திரமல்ல அவர்களுடைய அதிகாரத்தை த அத்தாரிட்டி தட் தே ஹேவ் த பார்வன் ராஜா தன் தேசத்தின் மேல் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை சிங்காசனத்தை மாத்திரம் விற்று அது என்னுடையதுன்னு சொல்லி தனக்கு தன்னுடைய ரதத்தின் மேல் அவனை ஏற்றாமல் தன்னுடைய இரண்டாவது ரதத்தின் மேல் இப்போ ராஜாக்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ரதங்கள் இருக்கும் ராஜாவுடைய அப்படி ராஜாவுடைய உடைய ரதம் ராஜாவுடைய ரதம் சில நேரங்களில் அந்த ரதம் எதாவது பழுதுபட்டாலோ அல்லது வேற ஏதாவது காரணங்கள் அப்படி இருந்துச்சுன்னா ராஜா என்ன செய்வார்னா தன்னுடைய ரதத்தில் டிராவல் பண்ணாமல் அந்த ஆல்டர்னேட் இரண்டாவது ரதம்னு இருக்கும் அதில் டிராவல் பண்ணுவாங்க அது மாதிரியான ஒரு ரதத்தில் இந்த யோசைப்பை பார்வோன் ஏற செய்து தேசம் முழுவதும் அவனை கூட்டிகிட்டு போய் காமிச்சு தெண்டனிட்டு பணியுங்கள் அப்படின்னு முன்னாடி பார்வ பார்வோன் யோசேப்பை அனுப்பியிருக்கிறார் ராஜாவுடைய இரண்டாவது ரதத்தின் மேல் அதிகாரியாகிய அதிபதியாகிய யோசிப்பு வருகிறார் எல்லாரும் தண்டனிட்டு பணியுங்கள் என்று சொல்லி ராஜா தனக்குரிய அதிகாரத்தையும் ராஜா தனக்குண்டான அந்த மேன்மையும் மகிமையும் கூட இந்த யோசைப்படத்துல கொடுத்து அவனை தேசம் முழுவதும் பணியின்படி அனுப்புகிறான் அதே மாதிரி தான் போத்தி பார் தன்னுடைய நான் இந்த வீட்டில் நான் எஜமானன் அவ்வளவுதான் மற்றபடி எல்லாம் ஓம் கண்ட்ரோல்ல இருக்கும் ஓ ஓன் அதிகாரத்துல இருக்கும்னு சொல்லி அந்த போத்திப்பார் கொடுக்குறான் கொடுக்கிறான் அதே நேரத்துல அந்த சிறைச்சாலை அதிகாரி இவனை யோசிப்ப அவன் வேலை வாங்கியிருக்கணும் ஆனா அவன் என்ன செய்கிறான் இந்த வேலை வாங்குகிற என்னுடைய அதிகாரத்தை நான் உனக்கு தருகிறேன் இங்க இருக்கிற எல்லாரையும் வேலை வாங்க வேண்டிய வேலை உன்னுடையது என்று சொல்லி இந்த யோசிப்புக்கு முன்பாக இந்த மூன்று பேரும் கிட்டத்தட்ட ஒரே காரியத்தை செய்கிறார்கள் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன் இந்த யோசைப்புக்குள் காணப்பட்ட ஒரு விசேஷ கிருபை அல்லது வசனம் சொல்லுது தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் இல்லை அப்படின்னா இந்த காலை வேளையில இதை நான் தியானிக்கும் போது எனக்கு ஆண்டவர் ஆவியானவர் ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்தினார் இந்த யோசைப்புக்குள் ஒரு விசேஷ தேவ ஆவி இருக்கிறது என்பதை பார்வோன் கண்டான் அதே நான் சொல்லுவேன் அந்த போத்தி பார் இவனுக்குள்ளே ஏதோ ஒரு விசேஷமான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு தேவனுடைய ஆசிர்வாதம் இவனுக்குள் இருக்கிறது என்பதை போத்தி பாரும் கண்டான் அதையே தான் அந்த சிறைச்சாலை அதிகாரியும் கண்டிருக்கிறான் அதனால தான் அந்த மூன்று பேரும் தங்களுடைய அதிகாரங்களையெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்து நீ எல்லாவற்றையும் பார்த்துக்கொள் என்று கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யோசேப்புடைய வாழ்வில் இருந்த ஷார்ட் கமிங்ஸ் ஆர் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த குறைவுகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசித்து பாருங்கள் இன்றைக்கி ஒரு ஒரு அரசாங்கத்தில் ஒரு ஏதோ ஒரு ரேஷன் கடையில் ஏதோ ஒரு ஸ்கீமு அதனால் ஒரு பத்து நாள் வேலைக்கு ஆள் வேணும்னு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க ஒரு பத்து நாள் வேலைக்கு ஆள் வேணும்னு எடுக்கிறான் ஒரு நாளைக்கு ஐநூறுவா சம்பளம் பத்து நாளைக்கு வேலைக்கு ஆள் வேணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஒரு டென்த்து படிச்சிருந்தா போதும் அப்படின்னு கூப்பிட்றாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னது எஜுகேஷன் அட்லீஸ்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும் ரெண்டாவது என்ன கேட்பான் ரெண்டாவது என்ன கேட்பான் இப்போ என்ன கேட்குறான் பொதுவாக ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க பேன் கார்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க உங்கள் ரேஷன் கார்டை எடுத்துகிட்டு உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு கேட்பான் போய் நின்னால் போன வாரம் பாஸ்போர்ட்டுக்கு போனேன் என் பேர் எங்கள் அப்பா பேர் எங்கள் அப்பா பேருக்கு முன்னாடி மூணு இன்சியல் போட்டார் அப்படின்னா அவர் பேர் அவங்க அப்பா பேர் அவங்க அப்பாவோட அப்பா பேர் அவங்க அப்பாவோட அப்பா பேர் அத்தனையும் ஏன் பாஸ்போர்ட்டில் இருக்குது அஞ்சு தலைமுறை இப்படி எல்லாத்தையும் விசாரிச்சு சரி நான் இங்கே சென்னையில் தானே இருக்கிறேன் அப்படின்னு உங்கள் ஊர் எதுன்னா சென்னைன்னா இல்லை நீங்கள் பிறந்த ஊர் எதுன்னு கேட்குறேன் நீ பிறந்த ஊர் எது அந்த ஊர் தான் அப்படி அதையும் போடு எல்லாம் போடு அந்த ஊர் அட்ரஸ் இருக்கா இருக்கு அதையும் சொல்லி எல்லாத்தையும் போடு ஒரு சாதாரண சின்ன ஒரு அரசாங்க காரியத்துக்கு இப்போ நீங்கள் சொல்லுங்க யோசேப்பு என்ன படித்தார் யோசுடைய தகப்பன் பெயர் என்ன யோசேப்புடைய தகப்பன் பெயர் என்ன இதில் வேற சாட்சிக்கு ரெண்டு பேர் கையெழுத்து வீட்டுக்கு போலீஸ்வரர் வந்து கையெழுத்து வாங்கிட்டு போவார் இப்போ 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 யோசேப்பு வந்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக இல்ல நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் போல இல்ல ஒரு மிகப்பெரிய மந்திரியை போல இந்த பெரிய யோசிப்பு போறாருன்னா அதுக்கு பின்னாடி இந்த யோசைப்புடைய வாழ்க்கையில் இருந்த குறைவுகள் அவர் என்ன படிச்சிருக்காரு அவங்க அம்மா யாரு அவங்க அப்பா யாரு ஐயாவ எங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்க யோசைப்பை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்க சிறைச்சா முன்ன பின்ன போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தா என்ன இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தா பாஸ்போர்ட் கூட கொடுக்க மாட்டுறான் அவர் கேட்டார் என்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க போலீஸ்காரன் வெரிஃபிகேஷன் வந்து நான் சொன்னேன் பாஸ்டாக இருக்கேன் பண்ணார் ஏதாவது இப்போ எதாவது ரொம்ப கேட்டார் ஏதோ லீகல் கேஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டார் சார் நான் தான் பாஸ்ட்ரா இருக்கேன்னு சொல்கிறேன்ல அதுக்கு மேலே ஏன் இந்த கேள்வி கேட்குறீங்க நமக்கே ஒரு மாதிரி இருக்குது இப்போ இப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் ஒரு பாஸ்போர்ட் கொடுக்குறதுக்கு இத்தனை கேள்வி இப்போ இவன் எழுத்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாக போகிறான் அவன் என்ன படிச்சான் அவங்க அப்பா யார் அவங்க அம்மா யார் அவன் நேட்டிவ் என்ன அவனுடைய காண்டாக்ட் என்ன அவன் சிறைச்சாலையிலேருந்து வந்தவன் ஆயிடுச்சு நான் சொல்றேன் கர்த்தரவனுக்குள் கொடுத்திருந்த அந்த விசேஷ கிருபை கர்த்தரவனுக்குள் கொடுத்திருந்த அந்த விசேஷ ஆவி இந்த எல்லா குறைவுகளையும் தாண்டி ஒரு அலையிலே சொல்லுங்க பாபா இந்த எல்லா குறைவுகளையும் தாண்டி இந்த எல்லா நெகட்டிவிட்டிஸையும் தாண்டி இந்த எல்லா ஷார்ட் கமிங்ஸையும் தாண்டி அவனை உயர்த்தி கொண்டு போய் எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக வைக்க கர்த்தர் அவனுக்குள் கொடுத்திருந்த ஒரு விசேஷித்த கிருபை ஒரு விசேஷித்த ஆவி அது போதுமானதாக இருந்தது இன்னைக்கு நம்மலாம் எப்படி யோசிக்கிறோம் நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது அன்றைக்கி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நம்ம சர்ச்சில் ஒரு ஒரு நல்ல ஒரு அரசாங்க அதிகாரி ஒரு இருக்கிறார் நேர்மையான மனுஷன் அவர் வந்து ஒரு நாள் என்னை வந்து பார்த்துட்டு ரொம்ப துக்கப்பட்டார் என்ன என்ன அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் எனக்கு நான் வந்து நல்ல வேலை செய்கிறேன் அரசாங்க வேலை செய்கிறேன் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறேன் எனக்கு வந்து இந்த வாட்ஸ்அத்தில் ரேட்டிங் போட்டாங்க அதில் வந்து குட்டுன்னு போட்டாங்க எப்பயுமே குட்டு பெஸ்ட்டு அப்புறம் இன்னொன்று என்னமோ எக்ஸப்ஷனல் இப்படிலாம் போடுவாங்க இந்த முறை எனக்கு எக்ஸப்ஷனல் போடாமல் நம்ம ஒன்று போடாமல் குட்டுன்னு மட்டும் போட்டுட்டாங்க அப்படின்னாரு நான் கேட்டேன் என்னன்னே அதுக்கேன வருத்த போகிறீங்க இல்லை இப்படிலாம் போட்டால் தான் எனக்கு பெரிய பெரிய போஸ்டிங்லாம் கிடைக்கும் இப்படி நம்முடைய மனம் சிந்தித்து கொண்டு இருக்கும்போது யோசிப்பை நோக்கி பாருங்கள் அவன் வாழ்க்கையில் எல்லாமே நெகட்டிவ் எந்த ஊர் தெரியாது எந்த நேட்டிவ் தெரியாது அப்பா தெரியாது அம்மா தெரியாது ஊட பிறந்தவங்க யாரும் இல்லை யாராவது இங்கே ஒரு ஊரில் ஊரில் உனக்கு ஒரு சாட்சி கெழுத்து போடுவானா ஒரு பயிலும் போட மாட்டான் எங்கேருந்து வந்தேன் சிறைச்சாலையிலேருந்து வந்தேன் என்ன குற்றம் செய்தாய் அதை அதை யாராவது கோவத்தில் யாராவது அடித்து இடித்து சிறைச்சாலைக்கு போகிறது வேறு கேஸு இது வந்து இந்த இந்த கேஸ் வந்து மோசமான கேஸு அவன் தப்பு செய்யலை ஆனால் கேஸ் மோசமான கேஸு அப்போ அந்த நிலையிலிருந்து இவ்வளவு எதிரடையான காரியங்கள் இவ்வளவு நெகட்டிவான காரியங்கள் இவ்வளவு அவனுக்கு எதிரான சூழ்நிலைகள் இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த பார்வோன் இந்த யோசைப்பை நம்பி தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் அவன் கையில் கொடுத்து தன்னுடைய அதிகார முத்திரை மோதிரத்தையும் அவன் கையில் கொடுத்து தன்னுடைய இரண்டாவது ரதத்தின் மேல் அவனை கொண்டு தேசம் முழுவதும் இவன்தான் அதிபதி இவனை தண்டனிட்டு பணியுங்கள் என்று யோசைப்பு சொல்லுவான் என்று சொன்னால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கெல்லாம் காரணம் அவனுடைய படிப்போ அவனுடைய காண்டக்டோ அவனுடைய நேர்மையோ அனுபவமோ அவனுடைய வேற எந்த பாசிட்டிவாக இந்த உலகத்துல நீங்க நினைக்கிற எந்த ஃபேக்டருமே கிடையாது கர்த்தர் அவன் மேல் வைத்த ஒரு விசேஷ கிருபை மாத்திரமே கர்த்தர் அவன் மேல் வைத்த ஒரு விசேஷ கிருபை கர்த்தர் அவனுக்குள் கொடுத்திருந்த ஒரு விசேஷ ஆவி இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த 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 ஸ்பிரிச்சுவல் சர்க்கிள இந்த ஆவிக்குரிய வட்டாரத்துல ஆவி அப்படின்னு சொன்னாலே அல்லது ஆவி ஆனவர் ஆவின்னு சொன்னாலே நமக்கு தெரிஞ்சது ரெண்டு ரெண்டு தான் நல்லா குதிக்கணும் அந்நிய பாஷையில் பேசணும் நல்லா குதிக்கணும் அந்நிய பாஷையில் பேசணும் அதை தாண்டி இல்லையா அதை தாண்டி ஒன்றுமே இல்லையா அது இல்லைன்னு சொல்லலை நம்முடைய சபை ஆவிக்குரிய சபை தான் இங்கே இருக்கிறதுல அதிகமாக அந்நிய பாஷையில் செபிக்கிற ஆள் நானாக தான் இருப்பேன் அதை நாங்கள் அதில் நான் ரொம்ப பர்டிகுலர் அந்த உபதேசங்களிலும் அந்த காரியங்களிலும் நான் ரொம்ப பர்டிகுலர் ஆனால் இன்னைக்கு ஆவின்னு சொன்னாலே அபிஷேகம்னு சொன்னாலே ஆவியானவர்னு சொன்னாலே குதிக்கிறதுலையும் கத்துறதுலையும் இருக்கிற காரியம் மற்ற எதிலும் இல்லை நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க இந்த ஆவியை குறித்து இப்போ இந்த யோசைப்புக்குள்ள பாக்குறோம் இருந்த இந்த ஆவிக்குரிய விசேஷமான காரியத்தை புறஜாதியான புறஜாதி ராஜாவாகிய பார்வோன்னு சொல்லுகிறான் தேவ ஆவியை பெற்ற அந்த மனுஷனை போல வேறொருவன் இல்லை அவனை நம்பிய தேசத்தையே அவன் கையில கொடுப்பேன்றான் அவனை நம்பிய அதிகாரத்தை எல்லாம் அவங்க கிட்ட கொடுப்பேன்றான் இன்னைக்கு ஆவியில நிரம்பி அந்நிய பேசுகிற அநேகரை அஞ்சு பைசாக்கு அவன் வீட்டில் இருக்கிறவனே நம்பறதில்லை அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே அவங்க அவங்கிட்ட கொடுத்தா உருப்படாது அவன் மூஞ்சில முழிச்சா ஆகாது நான் சொல்லல ஊர் சொல்லுது ஏன்னா நம்ம அதை ரெண்டில் தான் நின்றுட்டோம் ஏ நீ அபிஷேகம் பெற்று போட்டுட்டேன் நல்லா குதிப்பேன் ஆமாம் நான் அன்னிய பாச ஆ ஓகே நல்லா பேசுவேன் கத்தி வத்தி பேசுவேன் ரைட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான் அபிஷேகமா அவ்வளோதான் ஆவியானவரா பழைய பாட்டில் வேறு ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் வேற ஆவியானவரெலாம் இல்லை ஏற்பாடு தான் மாறி இருக்கிறது பிரமாணங்கள் தான் மாறி இருக்கிறது மற்றபடி தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் அப்போ விட இப்போ அதிக கிருபியோடு இருக்கிறார் அல்ல கடைசி காலத்தில் நாலு பேர் பொழைச்சி போட்டுண்டா இவங்களை நரகத்துக்கு அனுப்ப வேண்டாம்னு கர்த்தர் கொஞ்சம் கிருபியாக இருக்கிறார் அவ்வளோதான் அப்போ இந்த யோசைப்புக்குள் கர்த்தர் ஒரு விசேஷ ஆவியை கொடுத்திருந்தார் அந்த ஆவியை இந்த 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 பார்வன் இந்த பார்வன் உணர்கிறான் சம்திங் டிஃப்ரெண்ட் அதுவும் தெளிவாக சொல்றான் இவனுக்குள் விசேஷ தேவ ஆவி இருக்கிறது அவனைப் போல ஒருத்தன் விசேஷ தேவ ஆவி பெற்ற இவனைப் போல ஒருவன் இல்லை இப்போ நான் என்ன இன்னைக்கு ஆவியானவர் எனக்கு உணர்த்தி நான் உங்களுக்கு சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்டவராகிய கத்தர் ஆவியானவர் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு விசேஷமான கிருபைகளை விசேஷமான காரியங்களை நமக்குள்ள கத்தர் வைத்திருக்கிறார் இப்ப யோசிப்புக்குள்ள சொப்பனத்தை விலக்கி சொல்றது அதை விட நான் இன்னொன்று சொல்லுவேன் அவனை யார் பார்த்தாலும் நம்பிடுவாங்க தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட ஒரு விசேஷ அநேகரை தன் நம்பிக்கைக்குள் இழுக்கிற ஒரு விசேஷ கிருபையை யோசிப்புக்குள் ஆவியானவர் அவனுக்குள்ளே கொடுத்துருந்தார் ஆமேன் இப்போ அதே மாதிரி நீங்கள் பாத்தீங்கன்னா யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் பெசலையல்னு ஒரு மனுஷன் இருந்தான் யாருங்க அப்படின்னா அவன் வந்து ஒரு இந்த நுண் நுணுக்கமான வேலைகளை செய்கிற ஒரு ஆள் ஒரு எம்ப்ராய்டி ஒர்க்கில் இருந்து கோல்ட் ஸ்மித் ஒர்க்ல இருந்து அதாவது ஆசாரிய அது என்ன சொல்லுவாங்க தங்க ஆசாரின்னு சொல்லுவாங்கல்ல இரும்பு ஆசாரின் அது மாதிரி இந்த மாதிரி வேலைகளை நுணுக்கமான வேலைகளை செய்கிற ஒரு ஆள் வாசிக்கலாம் யாத்திராம முப்பத்தி ஒன்று மூன்று முதல் ஆறு வருஷம் வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தினங்களை முத்திரை வட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன் மேலும் கோத்திரத்தில் உள்ள குமாரனாகிய அகோலியாபையும் அவனோட துணையாக கூட்டினதுமன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன் நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள் எப்படி இருப்பாங்க தங்க வேலை செய்யறதுக்கு இரும்பு வேலை செய்யறதுக்கு மர வேலை செய்யறதுக்கு தேவ ஆவியினால் நிரப்பினேன் எப்படி நமக்கு தெரிஞ்ச தேவாவின்னா குதிக்கிறதும் கத்துறது தானே இங்கே என்னடாண்ணா கோல்டு ஸ்மித் வேலைக்கும் பிளாக் ஸ்மித் வேலைக்கும் கட்டை மர மரம் வேலை செய்கிறதுக்கும் எம்ப்ராய்டரி வேலை செய்கிறதுக்கும் எப்படி ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னா இவனுக்குள்ள ஒரு விசேஷமான ஒரு காரியம் இருந்துச்சு ஆண்டவர் மோசடி மலைக்கு அழைக்கிறார் மலையில் கொண்டு போய் நாற்பது நாள் அவன் அங்கே இருக்க வச்சு கத்தர் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை குறிச்செல்லாம் பேசுகிறார் ஆசாரிப்பு கூடாரம் எப்படி இருக்கணும் ஆசாரிப்பு கூடத்தில் என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாது என்ன சைஸு என்ன மெஷர்மெண்ட்ஸு என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சொல்கிறார் இதெல்லாமே பைபிளில் ரொம்ப அழகாக இருக்குது நம்ம பைபிள் செடியில் கிளியராக எடுத்திருக்கோம் இதெல்லாமே இருக்குது அப்படி இந்த மோசே மலையின் மேல் வசனம் கத்த தெளிவாக சொல்லுவார் மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்ய கவனமாயிரு எச்சரிக்கையாரு எல்லாமே அதில் எதுவுமே நீ கூட்டவும் முடியாது கழிக்கவும் முடியாது குறைக்கவும் முடியாது எதுவுமே போக முடியாது யூ ஹாவ் டு டூ ஆஸ் இட் வாஸ் ஷோன் அண்ட் டு யூ இந்த மவுண்டன் உனக்கு மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே இருக்க வேண்டும் கத்தர் மோசையை மலைக்கு கூட்டிகிட்டு போய் அந்த மலையில் அவனுக்கு மாதிரியை காண்பிக்கிறார் அவர் வந்து எந்த படமும் போட்டு கொடுக்கல ஹி டி நாட் ட்ரா எனி மெஷர்மெண்ட் எனி ஏதோ ஒரு பிளான் எல்லாம் போட்டு கொடுக்கல படம் எல்லாம் வரைஞ்சி கொடுக்கல ஆனால் மாடலை காமிச்சிட்டாரு இப்போ அதை போய் மோசை பார்த்துட்டு வந்துட்டார் வந்த உடனே கத்தர் சொன்னார் நீ பார்த்துட்டல மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி கட்டணி செய்ய கவனமாக இருக்கணும் ஃபைன் அவ்ளதான் இப்போ மோச எந்த வேலையுமே செய்ய மாட்டார் மோசை எந்த தங்க வேலையும் செய்ய மாட்டாரு எந்த மர வேலையும் செய்ய மாட்டாரு இரும்பு வேலையும் செய்ய மாட்டாரு மோசை பார்த்துட்டு வந்ததை எல்லாருக்கும் சொல்லுவாரு எல்லாரும் செய்வாங்க இப்போ இந்த பெசலையல் என்பவனுடைய இன்னொருத்தர் இருப்பாரு அகோலியா இவங்களுடைய வேலை என்னன்னா மோசே மலையில பார்த்ததை கிட்ட சொல்லுவாரு மோசே மலையில் கண்டதை இவர்களிடத்தில் என்ன செய்வாரு படம் வரைஞ்செல்லாம் காட்ட மாட்டாரு இந்த த்ரீ டி பிளான்லாம் காட்ட மாட்டார் மோ பா பார்த்துட்டு வந்ததை இவங்ககிட்ட சொல்லுவார் இவங்க அதை கேட்டு இவங்க அதை கேட்டு அதன்படி மோசை சொன்னபடி செய்வாங்க செஞ்சு முடித்த உடனே மோசை வந்து பார்ப்பாரு அது எப்படி இருக்குன்னா மலையில் அவர் கண்ட மாதிரியின்படியே அது அப்படியே இங்கே இருக்கும் மோசை எதுவும் படம் வரைஞ்சி காட்ட மாட்டார் மோசை எதுவும் இதுவும் பிளான் எல்லாம் வந்து படமெல்லாம் காட்ட மாட்டார் சொல்லுவார் அது எப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு இவர் என்ன செய்வார் அதை கேட்பாரு கேட்டுட்டு யூகித்து செய்வார் அது எப்படி அவர் வந்து யூகித்து அதை செய்து முடிப்பார் கடைசியில் நீங்க பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல வேதம் சொல்லு மோசே செய்யப்பட்ட பனிமுட்டுகளை எல்லாம் வந்து பார்த்தார் அது அத்தனையும் மலையில் தனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே செய்யப்பட்டிருந்தது மோசே சந்தோஷப்பட்டு அவர்களை ஆசிர்வதித்தான் இருக்கும் அப்போ இந்த பெசலையலுக்குள்ள இந்த அகோலியாபுக்குள்ள கர்த்தர் ஒரு விசேஷித்த ஆவியை கொடுத்தார் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீங்களும் நானும் சொல்கிற மாதிரி ஆவி அபிஷேகம் அந்நிய பாஷா அது இல்லை தர் இஸ் அ ஸ்பெசிஃபிக் ஒரு வித்தியாசமான ஒரு சிறப்பான ஒரு விசேஷமான ஒரு கிருபையை ஒரு 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 காவிய காரியத்தை கர்த்தர் ஆவியில் அவனுக்கு கொடுக்குறாரு அதை கேட்டு அதை பெற்றுக்கொண்டு கர்த்தர் எதிர்பார்க்கிறபடி அந்த வேலையெல்லாம் செய்து முடிச்சாங்க இது ஒரு விசேஷ கிருப்பை அதே மாதிரி ஒவ்வொரு நீங்க பைபிளில் நிறைய பேரை தியானிக்கலாம் சிம்சோனை குறிச்சு நீங்க தியானிச்சீங்கன்னா அவனுக்குள்ள ஆவியானவர் வந்தாருன்னா அது பலத்தின் ஆவியானவர் அவர் வந்தாருன்னா தான் முடிஞ்சு பத்தை தாடை எழும்பை எடுத்து போய் ஆயிரம் பேரை அடிச்சு கொண்டுடுவான் சிம்சோனுக்குள் ஆவியானவர் பலமா இறங்கினார் இறங்கிட்டாருன்னா முடிஞ்சிருச்சு பெலிசிய நிறைய பேர் என்ன செய்யப்படுவான் கொல்லப்படுவான் இப்படி தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இது வந்து பழையர் பாட்டுல ஒரு மாதிரி புதிய பாட்டுல தான் வசனமே இருக்கு இது எப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் விசேஷமான ஆவிக்குரிய கிருபைகளை கர்த்தர் வைக்கிறார் ஒரே ஆவியானவர் ஆவியானவர் ஒருவர் தான் நாம் பெற்றுக் ஆவியானவர் ஒருவர் தான் அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்பா பிதாவே என்று சொல்ல சொல்லப்படுகிற சொல்ல பண்ணுகிற கூப்பிட பண்ணுகிற புத்திர சிவிகாரத்தின் ஆவியை நமக்கு கர்த்தர் கொடுத்தார் அவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்காமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியின் ஆவியை நமக்குள்ளே கொடுத்துருக்கிறார் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது ரசிக்கப்படும் போது நமக்குள்ள பரிசு தாவியை கத்தர் கொடுக்கிறார் பரிசுத்தாவியை கொடுக்கிறார் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் பலர் அன்னைய அந்நிய பாஷை அடையாளத்தோடு நாம் பெற்றுக்கொள்கிறோம் இது எல்லாமே இருக்குது இது எல்லாருக்குமே இருக்குது ஆனா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் விசேஷமான சில கிருபைகளை ஆவியானவர் நமக்குள் வைக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்களேன் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா ஒன்று குருந்தியர் பன்னெண்டாம் அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்தை வாசிப்போம் ஒன்று குறுந்தியர் ஒன்று கொருந்தியர் ஒன்று கொருந்தியர் பன்னெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிப்போம் நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானசானம் பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் ஒன் ஹோலி ஸ்பிரிட் ஒன் பர்சனாலிட்டி அவர் நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிறார் அவர் நமக்கு எல்லாருக்குள்ளேயும் கொடுக்கப்பட்டிருக்கிறார் வேதத்தில் நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம சமீபத்தில் கூட தியானித்தோம் தேவ ஆவியானவர் நம்முடைய சரீரத்தில் வாசம் பண்ணுகிறார் நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் வாசம் பண்ணுகிற ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது நமக்குள் ஆண்டவர் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் ஆனா அவர் வந்து என்ன செய்யறார்னா எல்லாம் ஒரே ஆவியானவர் ஆனா ஒவ்வொருத்தருக்குள்ளும் பல விசேஷ கிருபைகளை தெய்வன் கொடுக்கிறார் ஒன்று குருந்தர் பன்னெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ஆவிக்குரிய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய அனுகிரகம் இங்கிலீஷ்ல கிஃப்ட்னு ஈஸியா சொல்லிடுவாங்க ஆவிக்குரிய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு அதில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது ஆவியின் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் விசுவாசமும் குணமாக்கும் வரங்களும் அற்புதங்களை செய்ய சக்தியும் தீர்க்க தரிசனமும் பற்பல பாசைகளும் ஆவிக்குரிய பகுத்தறிவும் இப்படி பல விஷயங்கள்லாம் இருக்குது ஆனா நான் சொல்றேன் நல்லா கவனிங்க நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள கத்தராகிய ஆண்டவர் சில விசேஷ ஆவிக்குரிய காரியங்களை கிருபைகளை கத்தர் வைத்திருக்கிறார் எப்படி யோசிப்புக்குள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கத்தர் வைத்திருந்தாரோ அதே மாதிரி எப்பொழுது எப்படி எப்படி பெசலையலுக்குள் கத்தர் விசேஷித்த ஒரு ஆவியின் கிருபையை கத்தர் வைத்திருந்தாரோ அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைத்திருக்கிற ஆண்டவர் தாயின் கருவிலே உருவாக முன்பாகவே நம்மை அழைத்திருக்கிற ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பிரயோஜனத்துக்கு ஏற்றபடி ஒன்று குறந்திய பன்னெண்டு ஏழு சொல்லுகிறபடி அவனவனனுடைய பிரயோஜனத்துக்கு ஏற்றார்படி ஆவிக்குரிய அணுகிற புத்தகங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டது போல நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கத்தராகி ஆண்டவர் விசேஷ கிருபைகளை கத்தர் வைத்திருக்கிறார் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கத்தர் அப்படிப்பட்ட விசேஷ கிருபைகளை வச்சிருக்கிறார் அழகாக ஆண்டவர் சொல்லுவார் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய விருப்பத்தினாலாவது பிறவாமல் அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் யோவான் ஒன்று பதிமூன்றுல வாசிக்கிறோம் அப்படி நீங்கள் தேவனால் பிறந்தவர்களானால் தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருக்குமானால் இந்த காலை வழியில உங்களுக்கு பார்த்து உங்களை பார்த்து சொல்றாரு உனக்குள் யோசிப்புக்குள் வைக்கப்பட்டது போல பெசலைகளுக்குள் வைக்கப்பட்டது போல நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள தேவ ஆவியான ஒரு விசேஷமான காரியங்களை கிருபைகளை கத்தர் வைத்திருக்கிறார் ஆண்டவர் யாரையுமே சும்மா விடுறது இல்லை எனக்கு ஒண்ணுமே கொடுக்காம எனக்கு ஒண்ணுமே செய்யாம கத்தரு இல்லவே இல்லை அப்படி ஆண்டவர் செய்யவே மாட்டார் பச்சை பாரதம் உள்ளவர் அல்ல அவர் அப்போ எல்லாருக்குள்ளேயும் இங்கே தேவன் வைத்திருக்கிறார் இன்னைக்கு என்ன பிரச்சனைனா நம்ம இன்னைக்கு மற்ற ஆட்களை பார்த்து நான் அதை மாதிரி இல்லையே இது மாதிரி இல்லையே நான் அந்த தீர்க்க போல இல்லையே நான் அந்த அந்த ஐயாவை போல இல்லையே இந்த அக்காவை போல இல்லையே அப்படின்னு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோமே ஒளிய எனக்குள் தேவன் வைத்திருக்கிற கிருபை எனக்குள் கர்த்தர் வைத்திருக்கிற ஆவி எனக்குள் கர்த்தர் கொடுத்திருக்கிற விசேஷ அபிஷேகம் மேன்மை என்ன என்பதை நாம் யோசிக்க வேண்டும் இப்போ யோசிப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது என்ன எங்க சிறைச்சாலையில் இருக்கும்போது சுயம்பாகியும் அந்த பானை பாத்திரக்காரனும் வந்தவுடனே சொப்பனத்தை சொல்லும் போதே ஹி வாஸ் ரெடி அதை சொல்றதுக்கு அந்த விளக்கத்தை சொல்றதுக்கு யோசிப்பு ரெடி ஆயிட்டான் அவனுக்கு தெரியுது இந்த சொப்பனத்துக்கான விளக்க நமக்கு புரியுது நம்ம சொல்லிடுவோம் சொல்லிடுறான் ஆனால் இன்னைக்கு நிறைய கத்தருடைய பிள்ளைகள் தங்களுக்குள் அநேக தேவன் கொடுத்திருக்கிற கிருமைகளை வைத்து கொண்டு ஏதோ சில தடைகளில் சில அவிஸ்வாசங்களில் சில குறைவுகளோடு உட்கார்ந்துருக்கிறான் சில தடைகளோடு உட்கார்ந்து நான் கேட்குறேன் உங்களில் எத்தனை பேரை பார்த்து கர்த்தர் சொன்னார் வியாதி வியாதிஸ்தர்களுக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்க நான் கர்த்தர் உங்கள் எத்தனை பேரை பார்த்து சொன்னார் நீங்கள் ரச்சிக்கப்படும் பொழுது கர்த்தர் உங்களோடு இடைப்பட்ட பொழுது கர்த்தர் உங்களை தொட்ட பொழுது நம்ம எத்தனை பேருக்கு ஆண்டவர் சொன்னார் அந்த எத்தனை பேர் தடையின்றி எந்த யோசனை இல்லாமல் கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார் நான் ஜோம் பண்ணுவேன்னு எத்தனை பேர் தடையின்றி உங்கள் கைகளை வைத்து எத்தனை பேருக்காக ஜபித்திருக்கிறீர்கள் நான் சொல்றேன் இன்னைக்கு அநேகம் பேர் ஆண்டவர் அவங்கள பார்த்து நீ வியாதிஸ்தான் ஜோம் பண்ணுவோம் தருவேன்னு சொல்லி கூட அவன் எனக்கு யார் ஜோம் பண்ணுவான்னு அழிஞ்சிட்டு இருக்கிறான் யோசைப்புக்குள் விசேஷ ஆவியை கொடுத்த கர்த்தர் இந்த பெசலைகளுக்குள் விசேஷ கிருபைகளை கொடுத்த கர்த்தர் உங்களை கர்த்தர் எங்கு வைத்திருக்கிறாரோ கர்த்தர் உங்களை எங்கே நடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறாரோ அதற்கு தேவையான விசேஷ கிருவையை ஒரு விசேஷ ஆவியை உங்களுக்குள் கர்த்தர் நிச்சயமாக வைத்திருக்கிறார் நிச்சயமாக வச்சிருக்கிறார் அதை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார் கர்த்தர் அதை பயன்படுத்த விரும்புகிறார் உங்களுக்குள் கொடுக்கப்பட்ட அந்த கிருபையை உங்களுக்குள் கொடுக்கப்பட்ட அந்த விசேஷ ஆவியை உங்களுக்குள் கொடுக்கப்பட்ட நான் சொல்றேன் இது அநேகருக்கு கொடுக்கப்படாத ஒரு விசேஷமான கிருபை இந்த யோசிப்புக்கு கொடுக்கப்பட்ட இந்த காரியம் அநேகருக்கு கொடுக்கப்பட்டதல்ல இந்த பெசலையலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசேஷ ஆவியின் கிருபை அநேகருக்கு கொடுக்கப்பட்டது அல்ல நான் சொல்கிறேன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசேஷ கிருபை உங்களுக்கு ஆவியினால் அருளப்பட்ட அந்த விசேஷமான மேன்மை அநேகருக்கு கொடுக்கப்பட்டதல்ல கர்த்தர் உங்களை எங்க வச்சிருக்கிறாரோ கர்த்தர் உங்களை எங்க எப்படி நடத்தி கொண்டிருக்கிறாரோ அதற்கு ஏற்றார் போல அதற்கு பிரயோஜனமான ஒரு விசேஷ ஆவிக்குரிய கிருபை கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிறார் அதை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார் யோசைப்புடைய வாழ்க்கையில் அது பயன்பட்ட பொழுது யோசைப்புடைய வாழ்க்கையில் அந்த கிருபையை கர்த்தர் பயன்படுத்தின பொழுது அந்த அபிஷேகம் அந்த ஆவி அந்த கிருபை என்ன செஞ்சதுன்னா அவனுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா குறைவுகளையும் தாண்டி அவனுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா நெகட்டிவிட்டிஸையும் தாண்டி வாழ்க்கையில் இருக்கிற இருந்த எல்லா காரியங்களையும் தாண்டி இன்னைக்கு நீங்க நினைக்கிற இவ்வளவு குறைவு எனக்கு இருக்குது இவ்வளவு பலவீனம் எனக்கு இருக்குது இவ்வளவு தடைகள் என் வாழ்க்கையில் இருக்கிறது நீங்க நினைக்கிற எல்லாவற்றையும் தாண்டி அதிகமான குறைவுகளும் அதிகமான எதிரடையான காரியங்களும் அதிகமான தடைகளும் இருந்த அவனுடைய வாழ்க்கையை மொத்தமா மாத்தி கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக அநேக ஜீவன்கள் காக்கப்படும்படியாக அநேக உயிரோடு கூட காக்கப்படும்படியாக எல்லாவற்றுக்கும் மேலாக யோசேப்பு உயர்த்தப்படும்படியாக கர்த்தர் ஒரு மிகப்பெரிய காரியத்தை என்றால் நான் நமக்குள் எனக்குள் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய பெரிய கிருபைகள் மேன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தும் பொழுது அதை நீங்கள் உணர்ந்து செயல்படும் பொழுது நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெகட்டிவான காரியங்களையும் ஒருவேளை யோசியக்கூடிய வாழ்க்கையில் விழுந்த பொய்யான பழிகளை போன்ற நம்ம வாழ்க்கையில நம்ம மேல விழுந்த எத்தனையோ பழிகளும் கூட எல்லாம் காணாமல் போகும் கர்த்தர் அந்த விசேஷ கிருபைகளை பயன்படுத்த விரும்புகிறார் அதற்கு நீங்களும் நானும் அதற்கு செயல்படுகிறவர்களாக உணர்வுள்ளவர்களாக உணர்ந்தவர்களாக இன்றைக்கு நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் இவைகள் மாற்றி போடும் என்று கர்த்தர் சொல்கிறார் இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா அது மாதிரி இல்லையே அவங்கள போல் இல்லையே இவங்களை போல் இல்லையே இது மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில காரியங்களை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அது இல்லை இது இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கோமோ ஒழிய எனக்குள் கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறார் எனக்குள்ள கர்த்தர் என்ன கிருபை கொடுத்துருக்கிறார் கர்த்தர் எனக்குள்ள ஆவி அருள் இருக்கிறாரே அதில் என்ன விசேஷ கிருபை இருக்கிறது கர்த்தர் என்னுடைய பிரயோஜனத்துக்கு எனக்குன்னு வர அனுகிரகங்களை கொடுத்துருக்கிறார்னு வசனம் சொல்லுதே அது என்னன்னு சொல்லி இன்றைக்கு நமக்குள் கத்தர் கொடுக்கிற கொடுத்திருக்கிற காரியங்களை நீங்கள் உள்நோக்கி பார்க்க ஆரம்பித்து அப்படி அவங்ககிட்ட அது என்கிட்ட இல்லையே அவங்க அப்படி இருக்கிறாங்களே அது மாதிரி எனக்கிட்ட இல்லையே உங்ககிட்ட என்ன இருக்குன்னு உள்நோக்கி பாருங்க இல்லைன்னா ஆண்டுட்டு கேளுங்க எனக்குள்ள என்ன கொடுத்துருக்குறீங்க யோசிப்புக்குள்ள அப்படி ஒரு கிருபையை கொடுத்த நீர் விசலைகளுக்குள்ள இப்படி ஒரு கிருபையை கொடுத்த நீர் எனக்குள் என்ன கிருபை கொடுத்திருக்கிறீர் எனக்குள் என்ன ஆவியை கொடுத்திருக்கிறீர் எனக்குள் என்ன மேன்மையை கொடுத்திருக்கிறீர் நான் சொல்லுவேன் ஒருத்தரை கூட கர்த்தர் சும்மா விடலை சொல்லுங்க கர்த்தர் என்னை வெறுமையாய் விடலை கர்த்தர் என்னை வெறுமையாக விடலை எனக்குள்ள விசேஷ கிருபையை கொடுத்திருக்கிறார் எனக்குள்ள விசேஷ அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் எனக்குள்ள ஒரு விசேஷ ஆவி இருக்கிறது யோசிப்புக்குள் பார்வோன்னு பார்த்தது போல எனக்குள் ஒரு விசேஷ ஆவி விசேஷ தேவனுடைய ஆவி எனக்குள் இருக்கிறது அதை உணர்ந்து அதை புரிந்து அதை அறிந்து நான் கர்த்தருக்கு பயன்பட விரும்புகிறேன் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா வாசிக்கணும் அவனவனுடைய அவனவனுடைய பெருமைக்கன்று இல்லை அவனவனுடைய மேன்மைக்கன்று இல்லை அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு நிறைய பேர் வாங்கி வச்சிக்கிடுவான் எனக்கு கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்துருக்கிறார் இந்த கிருபையை கொடுத்துருக்கிறார் அதை கொடுத்துரு எதுக்கு பெருமிக்கு பெருமிக்கு எனக்கு தீர்க்க தரிசன கிருபை ஓ எனக்கு சிலா நான் வந்து ஆண்டுடைய கருபைனால அநேக பிள்ளைகளை பார்த்துட்டே இருக்கிறேன் கர்த்தருடைய கிருபைனால நிறைய ஆட்களை பார்த்துட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு திருக்குள்ளையும் கர்த்தர் விசேஷ கிருபையை கொடுக்குறாரு எனக்கு தெரியும் இந்த 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 மாதிரி ஒரு வேலை செய்யணும்னா அந்த ஆவண கூப்பிட்டா நடந்துரும்னு தெரியும் அவன் வந்தான்னா இது நடக்குதுன்னு தெரியும் அதே மாதிரி என்னை வச்சு நான் சொல்கிறேன் ஒரு சில நேரங்களில் ஒரு சில ஆட்கள் என்னை தான் தேடுவாங்க ஒரு சில நேரங்களில் ஒரு சில சூழ்நிலைகளில் ஒரு சில ஆட்கள் இருக்கிறாங்க என்னை தான் தேடுவாங்க அதில் ஒரு சிலருக்கு என்ன பிடிக்கவும் பிடிக்காது கூட ஒரு வேலை செய்கிறதுக்கு நம்ம சும்மா இருந்துடலாம்னு நினப்பாங்க ஆனால் இந்த வேலை நடக்க வேண்டும் என்றால் அவன் வர வேண்டும் ஏன்னா அவனுக்குள்ளே அந்த கிருபையை கற்று கொடுத்து வச்சிருக்கிறார் அது மாதிரி தான் அந்த காலை வேலையில் கத்தராகிய ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு மேன்மையான விசேஷமான அநேகரிடத்தில் இல்லாத சில ஆவிக்குரிய கிருபைகளை இடத்துல கொடுத்துருக்கிறார் அதை நாம் உணர வேண்டும் யோசிப்பு அவனுடைய வாழ்க்கையில் அதை உணர்ந்து அவன் செயல்பட்ட பொழுது அந்த மேன்மை அந்த ஆவிக்குரிய கிருபை அவனுடைய வாழ்க்கையில் இருந்த அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த எல்லா தடைகளையும் எல்லா நெகட்டிவான காரியங்களையும் குறைவுகளையும் மாற்றி எல்லாத்தையும் தாண்டி யோசிப்பு எகித்து தேசத்தில் வாழ முடியுமா தப்பு செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வாழ முடியுமா அவன் போய் அந்த பானை பாத்திரக்காரங்கிட்ட சொல்கிறான் நீ நாளைக்கு ராஜாவை போய் நீர் பார்த்திருந்தால் என் மேலே தயவு வச்சு இறக்கம் வச்சு ராஜா கிட்ட என்னை பற்றி சொல்லி நான் அந்நிய தேசத்தான் நான் தப்பு செய்யாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் எனக்காக நீர் பேசி என்னை எப்படியாகிலும் விடுதலை ஆக்குன்ற நிலைமையில் தான் யோசிப்பிருந்தான் ஆனால் கத்துகிறவனுக்குள் கொடுத்த கிருபை கத்துறவனுக்குள் கொடுத்த அந்த விசேஷ தாபி அந்த விசேஷத்தை கிருபை அவன் வாழ்க்கை எல்லாத்தையும் அவன் மறந்துட்டான் எவ்வளோ நாள் மறந்தான் தெரியுமா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு மேலே ரெண்டு வருஷத்துக்கு மேலே மறந்துட்டான் இவன் போயிட்டு இவன் சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் யோசேப்பு அந்த சிறைச்சாலையில் ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருந்தானா மறந்துட்டு கடைசியில் பார்வோன்னு கேட்கும்போது நல்ல வேலை அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு இல்லைனாலும் கர்த்தர் எப்படியோ அவனை கொண்டு போய் அங்கே சேர்த்துருப்பாரு அப்போ இந்த காலை வேலையில் ஆண்டோடைய சமூகத்தில் நாம் இன்னைக்கு ஆண்டோட கேட்க போகிறேன் எனக்குள்ளே என்ன கிருபை வச்சுருக்குறீங்க எனக்குள்ளே என்ன விசேஷ காரியங்களை கற்று வச்சுருக்கீங்க பிளஸ் சிலையுக்குள்ளே வச்ச மாதிரி வச்சுருக்கீங்களா இல்லை இந்த யோசைப்புக்குள்ளே வச்ச மாதிரி வச்சுருக்கிறீங்களா என்னை உயர்த்தும்படிக்கு என்னை மேன்மைப்படுத்தும்படிக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைக்கும்படிக்கு என் மேலே இருக்கிற இழிவான தவறான இல்லாத பழி சொற்கள் நீங்கும்படிக்கு என்னை மேன்மைப்படுத்தும்படி என் மூலமாக உன்னுடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு ஜீவரட்சனை உண்டாகும்படிக்கு அழகாக ஒரு காரியம் இருக்கும் அந்த யோசைப்புடைய வாழ்க்கையில் அவன் சொல்லுவான் ஜீவரட்சனை உண்டாகும்படி தேவன் என்னை எகிப்து தேசத்துக்கு கொண்டு வந்தார் அநேக உயிர்கள் இப்போ ஒருவேளை யோசைப்பு மாத்திரம் அங்கே போய் இந்த மாதிரி கத்தர் சொல்லி அது செய்யலைன்னா தேசத்தில் எகிப்து தேசத்தில் மாத்திரமல்ல உலகம் முழுவதும் அநேகர் உணவின்றி செத்திருப்பார்கள் அநேகர் உணவின்றி செத்திருப்பாங்க அதான் அவன் சொல்லுவான் ஜீவரட்சனை உண்டாகும்படி கர்த்தர் என்னை எகிழ்த்து தேசத்துக்கு அனுப்பி வச்சான் எகிப்து தேசத்துக்கு என்னை விட்டு போட்டீங்கன்னு நீங்க நினைச்சீங்க என்னைய காசு வாங்கிட்டு வித்துட்டீங்கன்னு நீங்க நினைச்சீங்க அதுக்காக கவலைப்படாதீங்க நீங்கள் அல்ல கர்த்தர் எழுத்து தேசத்துக்கு கொண்டு வந்தார் என்னை கொண்டு வந்து இங்க என்ன செஞ்சிருக்கிறாரு அநேக உயிர்களை அநேக ஜீவன்களை உயிரோடு கூட காக்கும்படி என்னை கர்த்தர் பயன்படுத்தினார் நான் சொல்றேன் இந்த காலை வழியில் அவ்வளவுதான் செய்து வேற ஒன்றும் இல்லை இதை நம்ம ஆண்டோட்ட கேட்டு ஜெபிக்க போறோம் அவ்வளோதான் விஷயம் இந்த காலை வழியில நான் சொல்லுகிறேன் கத்தர் ஆவியானவர் எனக்கு உணர்த்தினது நான் சொல்றேன் உங்க ஒவ்வொருத்தருக்குள்ள நீங்க யாரா இருந்தாலும் சரி ஒருவேளை இன்றைக்கு நீங்க ஒரு கேவலமான பழியை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாக மனுஷியாக இருந்தாலும் சரி ஒருவேளை அட்ரஸ் இல்ல சார் வீடு வாசல் இல்லை

உள்ள ஆவியானவர் சும்மா இல்ல இந்த பெசலையலுக்குள்ள இருந்த ஆவியானவர் சும்மா இல்ல அவர் உள்ள இருந்து பயன்பட்டார் அவர் பயன்பட்ட பொழுது தேவநாம மகிமைப்பட்டது இவர்கள் மேல இருந்த எல்லா நெகட்டிவான காரியங்களும் மாறி போனது தடைகள் உடைந்து போனது குறைகள் மாறி போனது கர்த்தர் அவர்களை உயர்த்தினார் அதே போல கரங்களை வைத்தி சத்தமாக சொல்லுமா அதே போல தேவ ஆவியானவர் உனக்குள்ளும் இருக்கிறார் அவர் உனக்குள் வாசம் உனக்குள்ள விசேஷ கிருமைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் நீ கர்த்தருக்கு பயன்பட போகிற உன்னுடைய குறைவுகள் மாற போகிறது உண்மையில இருக்கிற வீண் பழிகள் இல்லாமல் போக போகிறது நீ கர்த்தருக்கு பயன்பட போகிற கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது உன் மூலமாக சில உயிர்கள் காக்கப்பட போகிறது இன்னைக்கு தான் கேட்க போறோம் எனக்கு கொடுங்கப்பா எனக்குள்ள கொடுத்துருக்கிறத எனக்கு காண்பீங்கப்பா எனக்கு சொல்லுங்கப்பா என்னை பயன்படுத்துங்கப்பான்னு சொல்லி கேட்க போறோம் நான் ரெடியாக இருக்கிறேன் உங்களுக்கு பயன்படுவதற்கு ரெடியாக இருக்கிறேன் ஐ எம் ரெடி டு பி யூஸ்ஃபுல் டு யூ பிரயோஜனமா இருக்கிறவனுக்கு தான் வெறுமையா இருக்கிறவனுக்கு இல்லை சும்மா இருக்கிறவனுக்கு இல்லை பெருமையாக இருக்கிறவனுக்கு இல்லை ஆவியின் அனுகிரகங்கள் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது பிரயோஜனப்படுவதற்கு பிரயோஜனப்படுத்துவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது பெருமைக்கு தூங்கிட்டு இருப்பதற்கு கொடுக்கப்படலை நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஜோம் பண்ணுமா இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட எப்படி பேசியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் உங்களிடத்தில் கத்தர் உணர்த்தின காரியங்கள் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட எல்லாவற்றையும் மறந்து ஏன்னா எந்த சூழ்நிலையும் குறித்து யோசிக்காம இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நினைச்சிட்டு வந்தீங்களோ அதை யோசிக்காதுங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சிந்திச்சிட்டு வந்தீங்களோ அதை யோசிக்காதுங்க இப்பொழுது கத்தரை மாற்றம் நோக்கி பாருங்கள் ஆண்டுகிட்ட கேளுங்க எனக்குள்ள என்ன வச்சிருக்கிறீங்க எனக்குள்ள எனக்குள்ளே என்ன கிருப்பை வச்சிருக்கீங்க கத்தர் எல்லாருக்குள்ளேயும் வைத்திருக்கிறார் கர்த்தர் நான் சொல்றேன் இதை நீங்க தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் கர்த்தர் உனக்குள் யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு விசேஷித்த ஆவிக்குரிய கிருபையை ஒரு ஆவியை உன்னிடத்தில் கத்தர் கொடுத்திருக்கிறார் உனக்குள்ள கத்தர் கொடுத்திருக்கிறார் வச்சிருக்கிறார் மேபி உங்களுக்கு அது தெரியாம இருக்கலாம் மேபி யூ நாட் ஐடென்டிஃபைடு அது உனக்கு நீ அது என்னன்னு உனக்கு புரியல பட் தர் இஸ் சம்திங் ஒருவேளை அது உங்களுக்கு தெரியாமலே இருக்கட்டும் ஆனால் நிச்சயமாய் கத்தர் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு ஆண்டு விட்ட கேளுங்க ஆண்டு ஐ எம் ரெடி டு பி யூஸ்ஃபுல் உமக்கு பிரயோஜனப்பட நான் வந்திருக்கிறேன்ப்பா ஏதோ எனக்குள்ளே இந்த வரம் இருக்குது அந்த வரம் இருக்குது எனக்குள்ளே இந்த கிருபு இருக்குது அந்த வெளிப்பாடு இருக்குது எனக்குள்ளே வெளிப்பாட்டு வரம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லி பெருமை பாராட்டுவதற்கு வரவில்லை ஆண்டவரே உமக்கு பிரயோஜனப்பட வருகிறேன் உமக்கு பிரயோஜனப்பட வருகிறேன் என்னெல்லாமே மோசமாக இருக்கட்டும் பரவாயில்ல நான் உமக்கு பிரயோஜனப்பட வருகிறேன் என் மேலே அநேக பழி சொற்கள் ஆண்டவரே என்னை பார்த்து நாலு பேர் இவன் கேவலமான பாவம் செய்தவன் தன்னுடைய எஜமானுடைய மனைவியோடு சயனிக்க முயற்சித்த முயற்சித்தவன் என்று என்னை பார்த்து தப்பான வார்த்தை கூட நாலு பேர் சொல்லி கொண்டிருக்கட்டும் ஆனா ஐ எம் ரெடி டு பி யூஸ்ஃபுல் நான் உங்களுக்கு பிரயோஜனப்பட வருகிறேன் என்று சொல்லி கொடுங்க வாயை திறந்து ஜோம் ஒருவேளை நான் சொன்னது உங்களுக்கு வேறு மாதிரி கூட புரிஞ்சிருக்கலாம் நான் சொல்கிறேன் பரவாயில்ல இன்றைக்கி உங்களுக்கு ஆவியானவர் எப்படி உங்களோடு புரிய வச்சாரோ அதை ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜோம் பண்ணுங்க கரையை வைத்து நல்ல சத்தத்தை வைத்து இங்கிருந்து எல்லாரும் வாயை திறந்து சோத்திரத்தோடு கூட ஜோம் பண்ணுங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க இந்த காலை வேலையில் ஆவியானவர் நமத்தியில் இருக்கிறார் உன்னை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார் உன்னோடு கூட பேசி கொண்டு நீ மறந்து போன அநேக காரியங்களை கர்த்தர் உனக்கு நினைப்பூட்டி இருக்கிறார் ஆலை லூயா இதெல்லாம் ஆண்டவர் உங்ககிட்ட புதுவாக புதுசாக பேசலை ஏற்கனவே ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசின சில காரியங்களை கர்த்தர் உனக்கு நினைப்பூட்டி இருக்கிறார் இந்த காலை வேலை நம்ம எல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் எல்லாம் வாய் திறந்து கூப்பிடுங்க சோத்திரம் ஆண்டு வரே கூப்பிடுங்க இன்னைக்கு கர்த்தர் உனக்கு பதில் கொடுக்க போகிறார் இன்னைக்கு ஆண்டு வரும் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க போகிறார் நிச்சயமாக குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் மத்தியில் இருக்கிறார் ஆலையிலூயா நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியை மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த காலை வேலையில் நம்ம எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய சமூகத்தில் ஜோ பண்ணுமா அலையிலூயா ஆலையிலு வாய் திறந்து ஜோ ஆண்டவரே ஆண்டு எல்லாரும் சொத்தத்தை வைத்து ஜோ பண்ணுங்க உங்களுக்காக ஜோ பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்துக்காக ஜோ பண்ணுங்க உங்கள்

மாற்ற விரும்புகிறார் ஆலலூயா அவர் உன்னை பயன்படுத்தும் பொழுது ஆலலூயா உன் மூலமாக ஜீவ ரட்சனை உண்டாகும் பொழுது தேவன் உன்னுடைய சாட்சியை மாற்ற விரும்புகிறார் உன் வாழ்க்கையின் சாட்சியவே கர்த்தர் மாற்ற விரும்புகிறார் ஆலலு ஒப்பு கொடுத்து நல்லா ஜோ பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட கையை வைத்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே எனக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபைகளை எனக்கு உணர்த்துங்க எனக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்களை எனக்கு உணர்த்துங்க எனக்குள் கர்த்தர் கொடுத்திருக்கிற மேலான கிருபைகளை எனக்கு உணர்த்துங்கப்பா அவைகளை நீர் பயன்படுத்த வேண்டுமே அவைகளை நான் உணர்ந்து பயன்பட வேண்டுமே

உங்களுக்குள் கொடுக்கப்பட்ட உடைய விசேஷ வரங்களை கிருபைகளை பயன்படுத்தி உமக்கு பிரயோஜனப்பட நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க உங்க கரங்களை உயர்த்தி ஜோமனு ஆண்டவரே நான் உமக்கு பிரயோஜனப்பட விருப்பமா இருக்கிறேன் யோசைப்பை போல பெசலையலை போல ஆண்டவரை சிம்சோனை போல கத்தாவை உடைய சித்தத்தில் உமக்கு பிரயோஜனப்பட என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டுவரே ஆளு எனக்கு உணர்த்துங்கப்பா நான் மற்றவங்களுடைய காரியங்களை கண்டு ஆண்டவரே நான் வந்து என்னை ஒப்பிட்டு பார்த்து கொண்டு இருக்க வேண்டாம் ஆண்டு எனக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை உணர்ந்து செயல்பட எனக்கு உதவி செய்யுங்கப்பா ஆலை லூயா எனக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற விசேஷ கிருபைகளை உணர்ந்து நான் செயல்பட எனக்கு கர்த்தர் உதவி செய்வீராக மற்றவர்களுடைய காரியங்களை பார்த்து நான் நிற்க விரும்பல ஆண்டவரை ஒப்பிட்டு கொண்டு நிற்க எனக்கு உதவி செய் வேணாம் ஆண்டவரை என்னை பயன்படுத்துங்க என்னை பிரயோஜனப்படுத்துங்க எனக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபைகள் எனக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற விசேஷ ஆவியின் கிருபைகள் பயன்படட்டும் அதை உணர்ந்து நான் செயல்படட்டும் எங்கள் வாழ்க்கைகள் மாறட்டும் ஆண்டவரே நாலு எங்கள் ஃபோக்கஸே மாற்றுங்க ஆண்டுபுரேன் கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக எத்தனை பேருக்கு அப்படி விருப்பம் இருக்குதோ ஒரு விஷய கூட கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜோ பண்ணுவோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தாவே எங்கள் எல்லாரையும் உடைய திரு சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் எங்களை அழைத்தவர் எங்களை ரட்சித்தவர் ஆண்டுபுரே உம்முடைய சித்தத்தினாலே எங்களை பிறப்பித்தவர் எங்களுக்குள் நீர் கொடுத்திருக்கிற உம்முடைய மேலான ஆவிக்குரிய கிருபைகளுக்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தரவைகளை பயன்படுத்த போகிறதுக்காக உண்மை நாங்கள் மஹி மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டுவரே ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக எங்கள் ஒவ்வொருத்தர் மூலமாக உம்முடைய அந்த ரட்சண்ய திட்டம் ஆண்டு பெரிய யோசிப்புக்குள்ளே கர்த்தர் வைத்திருந்த அந்த ரட்சண்ய திட்டத்தை போல எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளாக இந்த கடைசி நாட்களில் இந்த தேசத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ரட்சண்ய திட்டம் எங்கள் ஒவ்வொருத்தர் மூலமாக நிறைவேறிட்டும் கர்த்தாவே எங்களை மூச்சிலும் தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் அவைகள் நிறைவேறும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் கத்தர் செய்கிற மேலான காரியங்களுக்காக பெரிய கிருபைகளுக்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அதை தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்கிறார்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுத்தும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே